Good morning, students. This is Krishnamurthy, Department of Botany, Swami Vivekanandar Matriculation Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Today we are going to discuss about Chapter 4th, Reproductive Morphology. Now, Unit 2 la pathinga appadina rendu chapter irukku. ரெண்டு சாப்டரில் ஒரு சாப்டருக்கு பேர் வந்து வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி சாப்டர் 3. நம்ம அதை பற்றி ஏற்கனவே வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அந்த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி எதை பற்றி பார்த்தோம்னா ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃபை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சாப்டர் 4th ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி. ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி இன்க்ளூட்ஸ் ஃப்ளார்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஒரு பிளான்டுடைய லைஃபுக்கு, அதாவது ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னாவே ஃப்ளார்ஸ். அந்த ஃப்ளாரில் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃப்ளார் எப்படி ஃப்ரூட்ஸாக மாறுது, ஃப்ரூட்ஸ்க்கு அப்புறம் சீட்ஸு, சீட்ஸு கீழே விழுந்துட்டு மறுபடியும் ஒரு அடுத்த ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதை பற்றி இந்த டீட்டெயிலாக இந்த 4th சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளார்னா என்ன, அந்த ஃப்ளாருக்கு எப்படிலாம் அந்த ஃப்ளாரை வந்து பழைய காலத்தில் பல நியூட்ரானாக யூஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்ருக்கோம், அந்த ஃப்ளார் இதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறது சும்மா ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயாலஜி ஓரியன்டாக ஃப்ளார்ஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளார்ஸ் ஹவ் பீன் எ யூனிவர்சல் கல்ச்சுரல் ஆப்ஜெக்ட் ஃபார் மில்லினியா. பல நூற்றாண்டாக நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலரை வந்து அந்த ஃப்ளார்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்ருக்கோம். ஒரு கல்ச்சுரல், ஒரு அடையாளமாக, ஒரு கலாச்சாரத்தின் அடையாளமாக இதை வந்து நம்ம இந்த ஃப்ளாரை வந்து பல நூற்றாண்டாக பயன்படுத்திட்டு வந்துட்ருக்கோம். தென் த ஃப்ளார்ஸ் ஆர் அன் இம்பார்ட்டன்ட் எஸ்தெட்டிக் எலிமெண்ட் இன் எவ்ரிடே லைஃப். இந்த ஃப்ளாருங்கிறது பார்த்தீங்கன்னாவே ஒரு அழகு, அழகுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அதனால் தான் ஃப்ளார்ஸ் வந்து ஏஸ்தெட்டிக், ஏஸ்தெட்டிக்னாவே அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஸ்தெட்டிக் எலிமெண்ட்ஸ் இன் எவ்ரிடே லைஃப், நம்மளை அழகு ஊட்டிக்கிறதுக்கு, நம்மளை நல்லா மேலும் மேலும் மெருகேற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன தேவைப்படுதுன்னா ஃப்ளார்ஸ் தேவைப்படுது, நம்ம மேலும் அழகுப்படுத்துறதுக்கு. எக்ஸ்பெஷலி எதை சொல்லுவாங்கன்னா உமன்ஸை சொல்லுவாங்க இல்லையா. தென் அப்புறம் ஃப்ளார் இது பார்த்திங்கன்னா நம்ம காட்ஸை சொல்லுவோம், இவங்க எல்லாமே சொல்லலாம் அவங்கள மேலும் மேலும் அழகாக காமிக்கிறதுக்கு. தென் அண்ட் ஹாவ் பிளேடு ஏ ஹைலி சிம்பாலிக் ரோல் இன் அவர் கல்ச்சுரல் த்ரூ த ஹேஜஸ். நம்ம சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா பெரிய, அதாவது இறக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளார்ஸோடைய பங்கு வந்து நம்ம லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்குது, இது ஒன் ஆஃப் த ரோலாகவே இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த ஃப்ளாரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம், எதை வெளிப்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் மார்க்ஸ் ரெஸ்பெக்ட். ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு போகிறோம், ஒரு ஹையர் அத்தாரிட்டிஸை சந்திக்க போகிறோம் அப்படின்னா அவருக்கு ஒரு மரியாதையாக என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ளார்ஸை கொடுக்குறோம் இல்லையா, அதான் ரெஸ்பெக்ட். தென் அஃபெக்ஷன், அஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கனாவே எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு பாசமாக, இது உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு பாசமாக கொடுக்குறது அஃபெக்ஷன் ஃப்ளார்ஸை. தென் ஹாப்பினஸ், சந்தோஷம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக என்ன பண்ணலான்னா ஃப்ளார்ஸை கொடுக்குறது. அண்ட் ஃபைனலி லவ், அன்பை காமிக்கிறது, ஒருத்தர்லேருந்து ஒருத்தரோட அன்பை காமிக்கிறது இந்த ஃப்ளாரை வந்து கொடுக்குறாங்க. இது இல்லாமல் லைஃப்பில் வந்து ஃப்ளார்ஸை எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஜென்ரலாக கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். பட் பயாலஜி பர்பஸாக பார்த்தீங்கன்னா எப்படிங்கிறது நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஹவவர் த பயாலஜிக்கல் பர்பஸ் ஆஃப் த ஃப்ளார்ஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வே வி யூஸ் அவர் ஜென்ரல் லைஃப். நம்மளுடைய ஜென்ரலாக இருக்கக்கூடிய லைஃப்பை வந்து பொதுவான வாழ்க்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜி வெளியடாக பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம படிக்கிறது. சரிங்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வே வி யூஸ் அண்ட் பேசிவ். சரிங்களா? இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பேசிவ்னா என்னன்னா நம்ம வந்து அந்த ஃப்ளாஸை கொடுத்து நம்ம என்ன மாதிரி உணர்கிறோம், அந்த ஃப்ளாஸில் என்னென்ன மாதிரி பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பயாலஜியோட தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாஸ் நம்மளுக்கு தெரியும். பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரூட்டில் ஆரம்பித்து ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, ஃப்ளாரு, ஃப்ரூட்ஸு, சீட்ஸ் வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த ஃப்ளாரில் இண்டிவிஜுவலாக பார்த்துட்டாலும் நம்ம ஏற்கனவே நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் கேலிக்ஸ், கொரோலா, ஆந்த்ரிஷியம், கைனீஷியம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது செப்பல், பெட்டல்ஸ், ஸ்டேமன் அண்ட் கைனீஷியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணலாம் இங்கே இந்த லெசன்ஸில் பார்க்க போகிறோம்.
ஃப்ளாஸ் வேறு எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாஸ் ஹெல்ப்ஸ் எ பிளான் டு ரீப்ரொடியூஸ். மெயின் பாயிண்ட்டு இங்கே தான், அதனுடைய சந்ததியை உருவாக்குறதுக்காக தான் அந்த ஃப்ளாரே ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஒன் மார்க் க்வெஸ்சன். ஃப்ளாஸ் ஹெல்ப் எ பிளான் டு ரீப்ரொடியூஸ் அவர் ஓன் கைண்ட்ஸ், ஓன் ஜெனரேஷன், ஒரு அவருடைய ஓன் சந்ததியை உருவாக்குறதுக்காக தான் இந்த ஃப்ளாரே இருக்குது, சரிங்களா. தென் நவ் வி ஃபுல்லி டிஸ்கஸ் அபவுட் திஸ் சாப்டர் ஃப்ளாஸ். ஃப்ளாஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளாஸ், அந்த ஃப்ளார் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு. அப்புறம் ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதேமாதிரி சீட்ஸில் வேரியஸ் டைப்ஸ், இதெல்லாமே இந்த ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜிங்கிற சாப்டரில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா. இல்லை ஃப்ளோரிகல்ச்சர்னால் என்னென்னு ஒரு டூயினோ ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளோரிகல்ச்சர், ஃப்ளோரினா மலரை எப்படி வளர்க்குறது, அதான் ஃப்ளோரிகல்ச்சர். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஃப்ளோரிகல்ச்சர் இஸ் ஏ பிரான்ச் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். இது தோட்டக்கலையில் ஒரு துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரிகல்ச்சர். ஒன் மார்க் கொஸ்டின். இந்த ஃப்ளோரிகல்ச்சர் டீல் வித் த கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ளார். டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரிகல்ச்சர்னாவே கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ளார்ஸ் அண்ட் ஆர்னமெண்டல் கிராஃப்ட் இஸ் கால்டு ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னு பேர். இதை வந்து இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் ஐடென்டிஃபைடு ஃப்ளோரிகல்ச்சர் அஸ் எ சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி. சன்ரைஸ்னால் வளர்ந்து வரும் ஒரு தொழில், சரிங்களா. அதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோரை கல்ச்சர் பண்ணுறாங்க. கல்ச்சர் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, அக்கார்டட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்டேஷன். எதுக்காக பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக தான், எல்லாமே வணிக நோக்கம்தான். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃப்ளோரிகல்ச்சரு பண்ணுறாங்க, சரிங்களா, எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அந்த ஆர்கனைசேஷன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் அண்டு ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஷார்ட் ஃபார்மில் APEDA சொல்கிறாங்க. இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, வேரியஸ் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குன்னே இந்த கமிட்டி, இந்த ஆர்கனைசேஷன் பண்ணி இவங்க மூலியமாக தான் என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸ்போர்ட்டே ஆகுது. எங்கே போனால் வெளிநாட்டுக்கெலாம் போகுது, சரிங்களா. இது ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இன்ஃப்ளாரசன். நம்ம ஃப்ளாஸ் கழுவி கொண்டிருக்கோம், அதனால் இன்ஃப்ளாரசன்னாவே, இன்ஃப்ளாரசன்ஸ் மீன்ஸ் குரூப் ஆஃப் ஃப்ளாஸ். ஒரு ஃப்ளாரை ஃப்ளார்னு சொல்லுவோம், இண்டிவிஜுவல் ஃப்ளார்னா ஃப்ளார்னு சொல்லிடுவோம். அதே ஒன்று ரெண்டு மூணு நிறையா இருந்ததுன்னா, மோர் தென் ஒன் மோர் தென் டூ அப்படின்னு சொன்னோம்னா, குரூப் ஆஃப் ஃப்ளார் இஸ் கால்டு இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு ரெண்டு சும்மா ஒரு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஹாவ் யூ சீன் ஏ பக்கெட்ஸ் பீயிங் யூஸ்டு டூரிங் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன்னாவே கண்டிப்பாக நம்ம வந்து பக்கெட் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த பக்கெட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, நம்மளுக்கு குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் அரேஞ்சு டுகெதர் ஆன் அவர் ப்ரிஃபரன்ஸ் இஸ் ஏ பக்கெட். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 வெரைட்டி இருக்குது அப்படின்னா ஃப்ளாரில், அந்த 10 வெரைட்டி நம்ம எப்படினா பண்ணிக்கலாம், 1 by 1 வச்சுக்கலாம். இப்படி 10 வச்சுட்டு ஒரு கவர் பண்ணி என்ன பண்ணுவோம், கொண்டு போயிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் கொண்டு போயிட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனை எதுக்கு வந்து கொடுக்க போகிறோம் இல்லையா. அது என்ன இருக்குன்னா, அந்த 10 வெரைட்டி ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் டோட்டல் இதே ஆர் கலெக்டிவ்லி கால்டு பொக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. தென் த குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் அரேஞ்சு டுகெதர் ஆன் அவர் ப்ரிஃபரன்ஸ் இஸ் ஏ பொக்கெட். பட் அண்ட் இன்ஃப்ளாரசன் இஸ் எ குரூப் ஆஃப் ஃப்ளாஸ். இது ஜென்ரலாக நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பக்கெட்னு ஜென்ரலாக சொல்லிடுறோம். அதே நம்ம பயாலஜி வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளாரசன் இஸ் எ குரூப் ஆஃப் ஃப்ளார் அரைசிங் ஃப்ரம் பிரான்ச் ஆர் அன்பிரான்ச்சு ஆக்சிஸ் வித் எ டெஃபினேட் பேட்டர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாரை பார்த்தீங்கன்னாவே, ஒரு இன்ஃப்ளாரசன் ஆக்ஸ், இது வந்து ஒரு ஆக்சிஸ், இதில் வந்து ஃப்ளார்ஸ் இப்படி உட்காந்துருக்கும், இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் உட்காந்துருக்கும், சரிங்களா. இப்படி ஃப்ளார் இருக்கும், இப்படி இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ். இதில் எத்தனை ஃப்ளார்ஸ் இருக்கு பார்த்தா, நிறைய ஃப்ளார்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இன்ஃப்ளாரசன் சொல்கிறோம். இதை ஒன்று மட்டும் சொன்னால் ஃப்ளார்னு சொல்லுவோம், தேர் த கரெக்ட்லி கால்டு இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம், சரிங்களா. இதில் பிரான்ச் இருக்கா, இன்ஃப்ளாரசன்ஸோடைய ஆக்சிஸில் பிரான்ச் இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, இது இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸு, இந்த சென்டரில் போட்டிருக்க கோடுக்கு பேர் தான் இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ். இது ஒன்றே ஒன்று இருக்கிறதுனால இது பேர் அன்பிரான்ச்சு, ஒன்று இருக்கிறதுனால அன்பிரான்ச்சுன்னு சொல்கிறோம். இதே இப்போ பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்துட்டு
இது ஒரு இன்ஃபாரஸன் ஆக்ஸ், இதுலேருந்து ஃபர்தர் ஒரு பிரான்ச் போகுது. இந்த பிரான்ச்சில் இப்படி ஃப்ளார்ஸ் இருக்குது. இது பிரான்ச், இது வந்து சிம்பிள், இது வந்து பிரான்ச்டு, சரிங்களா. அதனால் பிரான்ச்சு ஆர் அன்பிரான்ச்சு ஆக்சிஸ் வித் டெஃபினட் பேட்டர்ன். இதில் இந்த ஃப்ளாரை பற்றி சொல்லலாம், இப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். ஒன்று இங்கே ஒரு பிரான்ச் போகுது, இப்படி ஒரு பிரான்ச் போகுது. இதில் ஃப்ளாரை உட்காந்துருக்கிற பொசிஷன் பாருங்கள், எந்த பாஸ் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கணும். மெச்சூர் ஃப்ளார்லாம் எங்கே இருக்குது, யங் ஃப்ளார்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே போயிட்டே இருக்கும்போது இங்கே குட்டியாக இருக்கும் இந்த இடத்துல. அப்போ மெச்சூர் ஃப்ளார்ஸ்லாமே கீழே இருக்குது, யங் ஃப்ளார்ஸ்லாமே எங்கே இருக்குன்னா மேலே இருக்கும். இதுக்கு பார்த்தா டெஃபினட் பேட்டர்ன்ஸ். இது எல்லா ஃப்ளார்ஸ்லேயும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, வேரியேஷன் இருக்குது. அதை பற்றி தான் உள்ளே நம்ம நிறையா பார்க்க போகிறோம், சரிங்களா. இல்லை நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோடைய ஃபங்க்ஷன் என்ன, இந்த இன்ஃப்ளாரசன்ஸுடைய குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸுடைய ஃபங்க்ஷன் என்ன. த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன் இஸ் டு டிஸ்பிளே த ஃப்ளார் ஃபார் எஃபெக்டிவ் பாலினேஷன். எதுக்காக இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்கணும், அது ஒவ்வொரு ஃப்ளாரும் அந்த குரூப்பில் ஒவ்வொரு ஃப்ளாரும் ஒரு டெஃபினட் கேப் இருக்கும், ஒரு பர்டிகுலர் கேப் இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி கேப்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் ஃபார் பாலினேஷன், பாலினேஷன் நடக்கிறதுக்கு, அண்ட் ஃபெசிலிட்டேட் சீ டிஸ்பர்சல். இந்த ரெண்டு ப்ராசஸ்க்காக மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா அந்த குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து ஒன்று ஒன்றும் இடைவெளி விட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இந்த பாலினேஷனில் நமக்கு செல் பாலினேஷன் கழிப்பட்டிருப்போம், கிராஸ் பாலினேஷன் கழிப்பட்டிருப்போம். அதுக்கு வித் த ஹெல்ப் ஆஃப் த சம் ஆஃப் த ஏஜென்ட் தேவைப்படுது. அந்த ஏஜென்ட்னா நம்ம இன்செக்ட் சொல்லலாம், அதாவது யார் யாருக்கு பற்றி கழிப்பட்டிருப்பீங்க, ஹைட்ரோஃபில்லி, அனிமோஃபில்லி, மிருமிக்கோஃபில்லின்னு நிறையா இருக்குது, சரிங்களா. இதெல்லாமே ஏஜெண்டாக இருக்கக்கூடியது. அந்த ஏஜென்ட் பற்றி உள்ளே நிறையா பார்க்கலாம். த குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் இன் ஒன் பிளேஸ் கிவ் ஏ பெட்டர் அட்ராக்ஷன் டு விசிட்டிங் த பாலினேட்டர். இந்த விசிட்டிங் த பாலினேட்டர் ஏஜென்ட், ஒரு ஹனிபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹனிபி வரணும், ஹனிபியை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே அந்த இன்ஃப்ளாரசன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸாக இருக்கும். அட்ராக்ட் த பாலினேட்டர் ஏஜென்ட், அந்த விசிட்டிங் பாலினேட்டர்ஸ் ஹனிபியாக இருக்கலாம், இன்செக்ட்ஸ் இருக்கலாம், ஹேண்டாக இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். அண்ட் மேக்ஸிமைஸ் த எனர்ஜி ஆஃப் த பிளான்ட். இது வந்து பிளானுடைய ஒரு எனர்ஜி, இம்பார்ட்டன் எனர்ஜி. ஏன்னா இது இதோட இந்த பிளானுடைய லைஃப்லேயே முக்கியமான பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார்ஸ் தான். இந்த ஃப்ளார்ஸ் வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அதில் பாலிஷன் நடந்துட்டாவே இதோடைய ஜென்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருது இல்லையா, அதுக்காக தான் அது மேக்ஸிமம் எனர்ஜி கொடுக்குது, சரிங்களா. அதை கொடுத்துருக்கோம். தென் டைப் ஆஃப்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். இன்ஃப்ளாரஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் நம்ம பார்க்க முடியுது. தேர் ஆர் ஃபோர் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். நேம்லி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் பொசிஷன், அந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசனில் அந்த இன்ஃப்ளாரசன் இருக்கக்கூடிய இடத்த பேஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் பொசிஷன், ஹேவ் யூ எவர் நோட்டீஸ்ட் த இன்ஃப்ளாரசன்ஸ் அரைசிங் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் பொசிஷன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த ஃப்ளார்ஸ் இல்லை இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து எந்த இடத்துலேருந்து வந்து ஃப்ளானில் எங்கே ஆர்ஜினேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பொசிஷனாக இல்லை வேறு வேறு பொசிஷனான்னு பார்த்தீங்கன்னா வேறு வேறு பொசிஷன். அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். வேர் இஸ் த இன்ஃப்ளாரசன் ப்ரெஷன் இன் ஏ ஃப்ளான், எங்கே எந்த இடத்துல அந்த இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எஃபிக்ஸ் ஆர் எய்தர் ஆக்சில். எஃபிக்ஸ்னாவே நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம், எஃபிக்ஸ்னாவே டிப்பு ஆர் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் இப்படி வந்துட்டுருக்கு, அதில் எண்டில் இப்படி ஒரு ஃப்ளார் முடிஞ்சிச்சு, ஒரே ஒரு ஃப்ளாரில் முடியுது ஒன்று இப்படி சொல்லலாம். இல்லை அப்படின்னா இது ஸ்டெம்மு, சரிங்களா. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல லீஃப் இருக்குது, இங்கிருந்து ஒரே ஒரு சிங்கிள் ஃப்ளார்ஸ் வருது. இந்த இடத்துக்கு பேர் என்னென்னா ஆக்சில், இதுதான் ஆக்சிலரி. இது வந்து இண்டிவிஜுவல் ஃப்ளார்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இதே குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிப்பு டெர்மினல் பொசிஷனில் இங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா மெச்சூர் இருக்குது, இங்கெல்லாம் மெச்சூர் இருக்குது, போக போக என்ன ஆச்சுன்னா எங்கே ஆயிடுச்சு இப்படி முடியுது. இது டெர்மினல், இதுதான் எண்டு, லீஃப்லாம் இங்கே கீழே இப்படி இருக்கும், எண்டில் அங்கே இருக்குது. இதே இன்னொரு மாதிரி ஆக்சிலன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதே லீஃப் தான், இங்கே ஸ்டெம்மு, இங்கே இன்ஃப்ளாரசன்ஸ் உடைய ஆக்சிஸ்ஸு, இந்த இடத்துல வந்து லீஃப். இதே மாதிரி குரூப்பாக அப்படி வந்து நிறையா ஃப்ளார்ஸ் அப்படி இருக்கும். ஸ்மால் ஃப்ளார்ஸ்லாம் எங்கள் மேலே இருக்குது, இங்கே இருக்குது. இது வரைக்கும் நான் ஸ்மால் ஃப்ளார்ஸ் யங் ஃப்ளார்ஸ்னு சொல்லிகிட்ருக்கேன். அதே யங் ஃப்ளார்ஸ், ஓல்டர் ஃப்ளார், இல்லை மெச்சூர் ஃப்ளார்ஸ் சொல்கிறோம். இது மாடிஃபிகேஷனாக இருக்கும், இதை பற்றி நிறைய பார்க்கலாம். இந்த இடத்துக்கு பேர் என்னது, ஆக்சில். இப்போ இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஃப்ளார் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டூ பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டெர்மினல் ஆர் எஃபிக்ஸ், அதாவது எஃபிக்ஸ் பொசிஷன்.
ஆர் அனதர் ஒன் இஸ் ஆக்ஸிலரி பொசிஷன். ஆக்ஸிலரினாவே கண்டிப்பாக லீஃப் இருக்கும் சரிங்களா. இது இல்லாத மூணாவது ஒன்று இருக்கு, அந்த மூணாவது ஒன்றையும் நம்ம பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ், இந்த இன்ஃப்ளாரசன் மேபி கிளாஸ்பிடு இன் டூ த்ரீ மேஜர் டைப்ஸ், மூணு டைப்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ரெண்டு டைப் பற்றி சொல்லியிருக்கோம், அதில் ஒவ்வொன்றா பார்த்து மறுபடியும் பார்க்கலாம். இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆர் டெர்மினல், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் டெர்மினல், டூ மார்க் கொஷின். இன்ஃப்ளாரசன்ஸ் க்ரோ ஆஸ் ஏ பார்ட் ஆஃப் த டெர்மினல் ஷூட், ஷூட்டோட எண்டில் டெர்மினல் மட்டும் முடியும், டெர்மினல் ஷூட் சரிங்களா. டெர்மினலில் இன்ஃப்ளாரசன் இருக்குது, குரூப் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிரசன் அட் த டிப் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு முடிச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ரெசீம் ஆஃப் நீரியம் ஒலாண்ட்ரம். இந்த நீரியம் ஒலாண்ட்ரம்னா என்ன பிளான்ட்னா அரளி. இந்த அரளி செடியில் ஃப்ளாரை பார்த்துருப்பீங்க, அந்த டயக்ராம் நான் காமிக்கிறேன் பாருங்க, இதுதான் அந்த அரளியோடைய செடி. இந்த அரளியோட செடியில் பார்த்தீங்கன்னா லீஃப்லாம் கீழே இருக்கும், அந்த நுனியில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளாஸ் இப்படி வந்து குறுக்குறுப்பாக நிறையா ஃப்ளாஸ் போயிருக்கும். இந்த நீரியம் ஒலாண்ட்ரம் அரளி சரிங்களா, இது டெர்மினல் பொசிஷனுக்கு எக்ஸாம்பிள், டூ மார்க் கொஷின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஆக்ஸிலரி. ஆக்ஸிலரினாவே இன்ஃப்ளாரசன் ப்ரெசன் இன் த ஆக்சில் ஆஃப் த நியரஸ்ட் வெஜிடேட்டிவ் லீவ், லீஃபுக்கு பக்கத்தில் தான் கண்டிப்பாக என்ன வரணும், இன்ஃப்ளாரசன்ஸ் வரும். குரூப் ஆஃப் ஃப்ளார் அரைசஸ் அட் த நியரஸ்ட் வெஜிடேட்டிவ் லீஃப். த எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்ஸிலரி இன்ஃப்ளாரசன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஸ்கஸ், ரோசா, சைனன்சிஸ், செம்பருத்தி. இதுவும் டூ மார்க் கொஷின். பார்த்தீங்கன்னா செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இன்ஃப்ளாரசனுடைய ஆக்சிஸு, கண்டிப்பாக அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கத்தில் இலை இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் தான் ஆக்ஸிலரி பொஷன், இலைக்கு பக்கத்தில் அந்த ஸ்டெம்மு இலை லீஃபு இந்த இடத்துல ஒரு ஃப்ளார் வருது அப்படின்னா இந்த இடத்துக்கு பேர் ஆக்ஸிலரி, அதாவது ஆக்ஸிலரி பேர்ட்ஸ், ஆக்ஸிலரி ஃப்ளார், ஆக்ஸிலரி இன்ஃப்ளாரசன் அப்படின்னு எப்படி என்ன சொல்லலாம். இது செகண்ட். தேர்டாக ஒரு டைப் இருக்குது, காலிஃப்ளோரஸ். அதனால் காலிஃப்ளோரஸ் அப்படின்னா காலி அப்படின்னாவே ஹுட்டி ஸ்டெம்மு, இந்த உட்டி ஸ்டெம்ஸ் ஆர் ப்ரொடியூசஸ் ஃப்ளார்ஸ் டைரக்ட்லி அப்படி மீனிங். பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃப்ளாரசன்ஸ் குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் டெவலப்டு டைரக்ட்லி ஃப்ரம் தி உட்டி ட்ரங்க், உட்டி ட்ரங்கில் வந்து டைரெக்டாக வந்துடுது. ட்ரங்க்னா நம்மளுக்கு தெரியும் அன்பிராஞ்சு ஸ்டெம், அது மெயின் ஆக்சிஸ் ஸ்டெம் வந்து அன்பிராஞ்சாக இருக்கும், அதுக்கப்புறம் படத்துடா பிராஞ்சாக இருக்குன்னு நம்ம இதெல்லாம் போன ஜீரோட்டி மார்ஃபாலஜியில் பார்த்துட்டு வந்தது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து காலிஃப்ளவரஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து தியோபிரமா கொக்கோ. தேவபிரமா கொக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ட்ரீஸ், கக்கவோ தமிழில் வந்து கக்கவோ அப்படின்னு பேர். இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கௌரோஃபிட்டா கைனன்சிஸ். இந்த கௌரோஃபிட்டா கைனன்சிஸ்னால் நாகலிங்க மரம்னு பேர், இந்த ட்ரீ வந்து நாகலிங்க மரம். ஈஸ்வரன் கோயிலெல்லாம் நிறையா இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த டயக்ராமையும் நான் காமிக்கிறேன். தென் அப்சர்வ் த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆஃப் ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட்ஸை பார்த்துருக்கீங்களா, ஜாக் ஃப்ரூட் எங்கே வரும், டெர்மினலில் வந்திருக்குமா ஃப்ளார்னா இல்லை, ஆஸ்திரேலி வந்திருக்குமானா இல்லை, அந்த மரத்தோடைய தண்டு மெயின் ஸ்டெம் இருக்கு இல்லையா, மெயின் ஸ்டெம் இருக்கு இல்லையா, ட்ரங்குன்னு சொல்லுவாங்களே உட்ரி ட்ரங்க், அதுலேருந்து டைரெக்டாகவே என்ன ஆகும்னா பலாப்பழம் தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் காலிஃப்ளவரஸ். அண்டு கேனான் பால்ட்ரி, கேனான் பால்ட்ரினா இந்த ட்ரீக்கு பேர் தான் கேனான் பால்ட்ரி, அதாவது நாகலிங்க மரம் அப்படின்னு பேர். வேர் டஸ் இட் அரைஸ் அப்படின்னு கேட்டாவே என்ன சொல்லணும், இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும், இன்ஃப்ளாரசன் டெவலப் டைரக்ட்லி ஃப்ரம் தி உட்டி ட்ரங்க் இஸ் கால்டு காலிஃப்ளோரஸ் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. இது டயக்ராம் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிங்க. இதுதான் அந்த கௌரோஃபிட்டா கைனன்சிஸ் நாகலிங்க மரத்தோடைய டயக்ராம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதான் அந்த உட்டி ட்ரங்க்கு, டேரக்டாக அந்த உட்டி ட்ரங்க்ல நிறையா ஃப்ளாஸ், அதாவது குரூப் ஆஃப் ஃப்ளாஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் வந்திருக்கு, இதையும் காமிக்கலாம். அதே தான் இதுவும், இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக காமிச்சிருக்கீங்க, இங்கே ஃபுல்லாகவே இந்த பெருசாக பெரிய ஹைட்டாக இருக்கக்கூடிய மரம் இது, நீங்கள் பார்த்துருப்பீங்க குரூப் ஆஃப் ஃப்ளாஸ் நிறையா ஃப்ளாஸ் வந்து வந்திருக்கு, இதுதான் அந்த நாகலிங்க மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேனான் பால்ட்ரி, அந்த ஃப்ளாரு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸாக மாறும், இந்த நாகலிங்க மரம்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த நாகலிங்க மரத்துடைய ஒவ்வொரு ஃப்ளாரும் இந்த மாதிரி பாலாக மாறும், அதனால் இதுக்கு பேர் கேனான் பால்ட்ரி அப்படின்னு பேர். நாகலிங்க மரத்துக்கு இன்னொரு பேர் கேனான் பால்ட்ரி, பெருசாக இந்த பால் மாதிரி பெரிய குண்டு குண்டு மாதிரி மாறிடும் அந்த ஃப்ளார் ஒவ்வொன்றும் சரிங்களா. இதான் அந்த மூணு டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் பார்த்துருக்கோம், ஒன்று வந்து டெர்மினல், அனதர் ஒன் இஸ் ஆக்ஸிலரி, தென் ஃபைனலி காலிஃப்ளவரஸ், இது மூணு டைப்ஸை பார்த்துட்டோம் சரிங்களா. நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது பேஸ்ட் ஆன் பிரான்ச்சிங் ஃபர்டன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் அண்ட் அதர் கேரக்டர்ஸ். அந்த இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்ஃப்ளாரசனுடைய ஆக்சிஸில் அந்த ஃப்ளாஸ்லாம் உட்காந்துருக்காங்க, அது எப்படி உட்காந்துருக்காங்க, பிரான்ச்சு எத்தனை, ஒன்று இருக்கா ரெண்டு இருக்கா, இந்த பிரான்ச்சு நம்பர்ஸ் நிறையா போயிட்டுருக்கா, அது அப்புறம் ஃப்ளார் உட்காந்துருக்கக்கூடிய பிளேஸ் என்னங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கணும். கீழே பார்த்தீங்கன்னா
The inflorescence may also be classified. Inflorescence மறுபடியும் கிளாஸ்பை பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் த பிரான்ச்சிங். ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸ் இருக்கா, அப்படி ரெண்டா, இப்படி போயிட்டுருக்கு, இப்படி மறுபடியும் இப்படியே நிறையா போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி. அது பிரான்ச்சிங், நம்பர் ஆஃப் பிரான்ச்சிங் ஃபர்தர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ். இதில் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஃப்ளார்ஸ் உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த ஃப்ளார்ஸ் உட்காந்துருக்கூடிய மெச்சூர் ஃப்ளார்ஸ் கீழே உட்காந்துருக்கா, இல்லை இங்கே யங் ஃப்ளார்ஸ் உட்காந்துருக்கா, இல்லை இங்கே மெச்சூர் ஃப்ளாரா, இல்லை இங்கே யங் ஃப்ளாரா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் சரிங்களா. அண்ட் சம் ஸ்பெஷலைஸ்டு ஸ்டச்சஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை கிளாஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. எத்தனை டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்ஸாக பார்க்குறோம். தேர் ஆர் ஃபோர் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் பார்க்கலாம். நேம்லி இன்டெடர்மினேட்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் இன்டெடர்மினேட் இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் அதர்வைஸ் நோன் எஸ் ரெசிமோஸ். இன்டெடர்மினேட் அர்த்தம் வரம்பற்ற வளர்ச்சின்னு சொல்லுவோம். அன்லிமிட்டெடு க்ரோத் ஆஃப் இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ், இந்த இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் வந்து வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம், இது வளர்ந்துட்டே போயிட்டுருக்கோம், எவ்வளோ பெருசுன்னா வளர்ந்துட்டே இருக்கும். அதனால் இன்டெடர்மினேட் ஆர் அன்லிமிட்டெட் ஆர் ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் டைப் அப்படின்னு ஒன்று. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா டெடர்மினேட்ஸ் ஆர் சைமோஸ் இன்ஃப்ளாரசன். சைமோஸ்ன்னு அது ஒரு வரம்பு இருக்கும், டெஃபினேட்டாக இருக்கும். ஏன்னாச்சு இப்படி இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் வளர்ந்துட்டே போயிட்டு இருந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நின்றும், இதுக்குள்ளேயே ஃப்ளார்ஸை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறது, எப்படி ஃப்ளார்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்கு இன்னொரு பேர் சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். இது அன்லிமிட்டெடு க்ரோத், இது லிமிட்டெடு க்ரோத் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ். தென் தேர்ட் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸ். மிக்ஸ்டு என்ன சொல்லியிருக்கோம், இந்த ரெண்டு டைப்புமே இருக்கும், ஒரே ஒரு இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸில் இந்த ஆப்போஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்கும், இது வந்து லிமிட்டடாக இருக்கும் சரிங்களா. இதில் இது அன்லிமிட்டடாக இருக்கலாம், இது லிமிட்டடாக இருக்கலாம். இதனுடைய ஃப்ளாருடைய உட்காந்துக்களுடைய பிளேஸ் அரேஞ்ச்மெண்ட்டும் இதில் உள்ள அரேஞ்ச்மெண்ட்டும் கண்டிப்பாக வேரியாக இருக்கும். அதை இதை பற்றி உள்ள டீட்டெயிலாக பார்த்துடலாம். மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸ், இன்ஃப்ளாரசன்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் ஷோ எ காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்டெடர்மினேட் அண்ட் டெடர்மினேட் பேட்டர்ன்ஸ், அதாவது ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபோர்த் டைப் ஸ்பெஷல் இன்ஃப்ளாரசன், இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது இதுவும் இல்லை, இது மூணுக்கும் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கக்கூடிய டைப்ஸ் பேர் தான் ஸ்பெஷல் இன்ஃப்ளாரசன்ஸ். தி இன்ஃப்ளாரசன்ஸ் விச் டூ நாட் கன்ஃபைன் டு திஸ் பேட்டர்ன், டு திஸ் த்ரீ இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன், இந்த மூணு பேட்டர்னே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு இப்போ தான் ஸ்பெஷல் இன்ஃப்ளாரசன்ஸ் டைப்ஸ் அப்படின்னு பேர். இப்போ நான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம், என்னென்னு பார்க்கலாம். இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து அன்லிமிட்டெட் க்ரோத். ஏற்கனவே சொன்னேன் இந்த இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் வந்து வளர்ந்துகிட்டே போயிட்டுருக்கோன்னு சொன்னோம். ஒன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ் ஆஃப் லிமிட்டெட் க்ரோத், இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் இது வளர்ந்துகிட்டே அப்படி போயிட்டுருக்குன்னு சொன்னோமா, ஆனால் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு போயிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நின்றும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். தென் பாயிண்ட் நம்பர் டூ, த ஃப்ளார்ஸ் அரேஞ்ச்டு இனி அக்ரோ ஃபெட்டல்ஸ் சஜஷன். அக்ரோ ஃபெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே மெச்சூர் ஃப்ளார்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கும், போயிட்டே இருக்கும், இங்கே போயிட்டு கடைசியாக இங்கே வந்து யங் ஃப்ளார்ஸும் இங்கே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளாரசன் ஆக்சிடைய பேஸில் வந்து மெச்சூர் ஃப்ளார்ஸ் ப்ரெசன்ட்டு, அதோடய எஃபிஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யங் ஃப்ளார்ஸ் இருக்கும், அதுக்கு பிறகு அக்ரோ பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அக்ரோ பெட்டல்ஸ் வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த ஃப்ளார்ஸ் டெவலப் ஃப்ரம் பேஸ் டு எஃபிக்ஸ், ஃப்ளார் டெவலப் ஆகுது ஃப்ரம் எங்குதுன்னா பேஸில் ஆரம்பித்து எங்கே போய் முடியுது எஃபிக்ஸில் மூழ்கி முடியுது. திஸ் டைப் ஆஃப் சஜஷன் இஸ் கால்டு அக்ரோ பெட்டல்ஸ் அப்படின்னு பேர். இது ஒன்று. இது பேசி பெட்டல்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் எண்ணிய பேசி பெட்டல் செக்ஷேஷன் அப்படின்னா இதே தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுச்சுன்னு சொன்னோமா, இங்கே போயிட்டு இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் நின்றுச்சு, நிற்கிற இடத்துல என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா மெச்சூர் ஃப்ளார்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, மெச்சூர் ஃப்ளார். அதுக்கப்புறம் கீழே என்ன வந்துடுது அப்படியே யங் ஃப்ளார்ஸ் வந்து முடியும். இங்கே பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் டயக்ராம். பேசி பெட்டல்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ளார்ஸ் டெவலப் ஃப்ரம் எஃபிக்ஸ் டு பேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து இங்கே போச்சா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து இங்கே வருது ஃப்ளார், இது மெச்சூர் ஃப்ளார், அதுக்கப்புறம் இது வரும், அதுக்கப்புறம் இது வரும், அதுக்கப்புறம் இது வரும். அதனால் எஃபிக்ஸ் டு பேஸ், இங்கே பேஸ் டு எஃபிக்ஸ், பேஸ் டு எஃபிக்ஸ்னாவே அக்ரோ பெட்டல்ஸ், அதே வந்து எஃபிக்ஸ் டு பேஸ்னாவே தேசி பெட்டல். இதுதான் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன். இது பாயிண்ட் நம்பர் டூ. தென் பாயிண்ட் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார்ஸ் இன் சென்ட்ரி பெட்டல். சென்ட்ரி பெட்டலாம் என்ன சொல்கிறாங்க, இந்த இது ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுமா ஃப்ளாரு, இந்த ஃப்ளார் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகணும்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளார். அப்போ
The mature flowers are open from periphery to center. இதெல்லாம் வேறு எப்படி சொல்லலாம், the flowers are open from periphery to center. எப்பயுமே மெச்சூர் ஃப்ளவர் தான் ஃபஸ்ட் முதல்ல ஓப்பன் ஆகும், அடுத்தது இது, அடுத்தது இது, அடுத்ததுன்னு போயிட்டு இருக்கு இல்லையா. எந்த டைரக்ஷனில் போகுது, இதே டைரக்ஷனில் இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் என்னது, பெரிபெரி டு சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் ஆர் ஓப்பனிங் ஃப்ரம் பெரிபெரி டு சென்டர் அப்படின்னா அவுட் சைட் டு சென்டர் அப்படின்னு பேர். அவுட் சைடில் ஆரம்பித்து எங்கே போய் முடியுது அப்படின்னா எஃபிக்ஸில் போய் முடியுது. அந்த எஃபிக்ஸில் முடியறதுக்கு அப்புறம் தான் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இது அவரோட டைப்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இஸ் சென்ட்ரிஃப்யூகல். இங்கே சென்ட்ரிஃப்யூகல், சென்ட்ரிஃப்யூகல்லாம் என்ன, இங்கே பாருங்கள், இதுக்கு அப்படியே மாற்றி சொல்லணும். இதில் இந்த டயக்ராமில், இப்போ நம்ம காமிக்கிற டயக்ராமில் எங்கே இந்த ஃப்ளவர் முதல்ல வந்து ஓப்பன் ஆகுன்னா ஜஸ்ட் இது தான். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஃப்ளவர்ஸ் ஆர் ஓப்பன் ஃப்ரம் எஃபிக்ஸ் டு, இங்கே எஃபிக்ஸ் டு அவுட் சைட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைரக்ஷனில் இங்கே காமிச்சோம், இந்த டைரக்ஷன் இப்போ மாறிடுச்சு. இதுதான் பாயிண்ட் நம்பர் 3. பாருங்கள் அடுத்தது கீழே ஒரு ஃபோர்த் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. யூஸ்வலி த ஓல்டஸ்ட் ஃப்ளார் அட் த பேஸ் ஆஃப் த இன்ஃபாரேஷன் ஆக்ஸ். எப்பயுமே ஓல்டஸ்ட் ஃப்ளார், அதாவது மெச்சூர் ஃப்ளார் ஃபர்ஸ்ட்னு எங்கே இருக்குன்னா பேஸில் தான் இருக்கும். அதே இங்கே வந்து யூஸ்வலி ஓல்டஸ்ட் ஃப்ளார் ஃபர்ஸ்ட்னு அட் த டாப் த இன்ஃபாரேஷன், எங்கே இருக்கும், டாப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது ரெண்டும், இது வந்து முக்கியமான ஒரு 5 mark கொஸ்டின். வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் கேட்டால் இதில் வந்து இதே தான். இப்போ நம்ம சொன்னோம் டயக்ராம், இது வந்து ரெசிமோஸோட டயக்ராம், இது சைமோஸ் டயக்ராம். இங்கே பாருங்கள், இது மெச்சூரு, இது வந்து யங்கு. முதல்ல இது தான் வடிக்கும் இது இல்லையா. இங்கே பாருங்கள், இது மெச்சூரு, இதுதான் யங்கு சரிங்களா. இதுதான் முதல்ல ஓப்பனும். அதனால் இது என்ன சொல்கிறோம், இது வந்து அக்ரோ பட்டல் அப்படின்னு சொல்லுவோம், சென்ட்ரி பட்டல்னு சொல்லுவோம். இங்கே வந்து பேசிக் பட்டல்னு சொல்லுவோம், சென்ட்ரிஃபியூகல்னு சொல்லுவோம். இந்த டெஃபினேஷன் நல்லா பார்த்துக்கணும். இந்த டயக்ராம் இது வரைக்கும் நம்ம இதை பற்றி என்னென்னு சொல்லலை. இதுக்கு பேர் பிராக்ட். எப்பயுமே ஃப்ளார் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளாருக்கு கீழே அட் த பேஸ் ஆஃப் தி ஃப்ளார் ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் இஸ் ப்ரெசன்ட்டு இஸ் கால்டு பிராக்ட். ஒரு ஃப்ளார்னு இருந்தாவே, இது இந்த ஃப்ளார் எடுத்துட்டாவே, இந்த ஃப்ளாருக்கு கீழே ஒரு ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் வந்து அதனுடைய பேஸில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிராக்ட் சரியா. இந்த இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா என்ன டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, முதல் முதல் டைப் பார்த்தா 4 types சொன்னோம். அதில் முதல் டைப் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் டைப்ஸ்க்கு என்ன பேர்னா ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு பேர். இந்த ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ். அதாவது இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் இது இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாரோடைய இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் இது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் இஸ் அதர்வைஸ் நோன் இஸ் பெடங்கிள் அப்படின்னு பேர். இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ்க்கு இன்னொரு பேர் பெடங்கிள். திஸ் பெடங்கிள் பாசஸ் டெர்னல் பட்டு இது இருக்கு இல்லையா, இது என்னாயிட்டு இருக்கும், அப்படி வளர்ந்துகிட்டே போயிட்டுருக்கோம் சரிங்களா. இது ஷூட் பட்டு, இதனாயிட்டு வளர்ந்துட்டே போயிட்டுருக்கோம். அதனால் டெர்னல் பட் விச் பாசஸ் இஸ் கேபபிள் ஆஃப் க்ரோயிங் கண்டினியூஸ்லி அண்ட் ப்ரொடியூஸ் லேட்ரல் ஃப்ளார். இந்த இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸில் வளர்ந்துகிட்டே போயிட்டுருக்காங்க, இதோட லேட்டரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளாரை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டரெலாம் டூ மீன் என்னது, சைட் அப்படின்னு பேர். லேட்டரெலாம் டூ மீன்ஸ் சைட். இந்த இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸோடைய சைடில் டுவன் ப்ரொடியூசஸ் லேட்ரல் ஃப்ளார்ஸ் இஸ் கால்டு ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். இது வந்து ஒரு முக்கியமான வந்து இதில் வந்து இது வரைக்கும் ஒரு 3 mark கொஸ்டின் சரிங்களா. இதில் மெச்சூர் ஃப்ளார் எங்கே இருக்காங்க, அதாவது ஓல்டஸ்ட் ஃப்ளார் எங்கே இருக்காங்க, யங் ஃப்ளார்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும். த ஓல்டு ஃப்ளார் அட் த ப்ரெசன்ட் அட் த பேஸ் அண்ட் யங் ஃப்ளார் ப்ரெசன்ட் அட் தி டுவர்ஸ் எ எஃபிக்ஸ். இது என்ன சொல்லிட்டோம், இப்படி இருக்குன்னா இங்கே தான் மெச்சூர் ஃப்ளார் இருக்கும், அதே இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா யங் ஃப்ளார் தான் இருக்கும். அதே எஃபிக்ஸ், இது எஃபிக்ஸ் போர்ஷன், இது பேஸ் போர்ஷன். இட் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு 3 important டைப்ஸ். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன் ஃபர்தர் சப் டிவைடட் இன்டு 3 important டைப்ஸ் பேஸ்ட் ஆன் க்ரோத் பேட்டர்ன்ஸ் ஆஃப் மெயின் ஆக்சஸ். இந்த மெயின் ஆக்சஸில் இன்ஃப்ளாரசன் எப்படி வளருது, இப்படி போயிட்டுருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி இது வளர்ந்துகிட்டே போயிட்டுருக்கா, இல்லை நின்றுதா, இல்லை வேறு ஏதாவது ஷேப்பாக மாறுதா அப்படிங்கிறத பற்றி பேஸ் பண்ணி ஒரு 3 main டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட், என்னாயிட்ருக்கோ வளர்ந்துட்டு அன்லிமிட்டட் க்ரோத் ஆஃப் இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ்க்கு பேர் தான் மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட் சரிங்களா. அதில் ஒரு 6 types இருக்குது, சிம்பிள் ரெஷிங், ஸ்பைக், கேட்கின், ஸ்பைக்லேட், ஸ்பேடிக்ஸ், பேனிக்கல்னு ஒரு 6 type இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். செகண்ட் டைப் வந்து மெயின் ஆக்சிஸ் ஷார்ட் ஹேண்டட், இது என்னாகும் அப்படியே மெயின் ஆக்சிஸ் இப்படி போயிட்டு இருந்து திடீர்னு ஷார்ட் ஆகும், ரெடியூஸ் ஆயிரும் க்ரோத் வந்து ரெடியூஸ் ஆயிருது. இதனுடைய க்ரோத்து இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸுடைய க்ரோத் ரெடியூஸ் ஆகும் செகண்ட் டைப். அதில் வந்து 2 types இருக்குது, ஃபர்தர் சப் டைப் ரெண்டு இருக்குது, ஒன்று காரிம்பி, இன்னொன்று அம்பல்.
தென் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ் பேட்டேண்டட் ஆர் குளோபஸ். இப்படி வளர்ந்துட்டு போயிட்டு இருந்த மெயின் ஆக்சிஸ்னால திடீர்னு என்னதுன்னா இப்படி ஃப்ளாட்டாக மாறிடுது, இல்லைன்னா இப்படி ரவுண்டாக குளோபஸாக ரவுண்டாக மாறிடுது, சரிங்களா? அது அதில் ஒரே ஒரு சப் டைப் இருக்குது, அது வந்து ஹெட். இது மூணுத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். இதில் முதல்ல பார்க்கறது மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டடாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட்ஸ். த ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் எலாங்கேட்டட் அண்ட் கண்டெயின் பெடிஸ்லேட் ஆர் செசைல் ஃபார் ஆன் த இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ். இந்த இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க லேட்டரில், இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஃப்ளாரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளாரை ப்ரொடியூஸ் பண்ணதில் பெடிஸ்லேட்டாக இருக்கலாம் அந்த ஃப்ளாரு, இல்லை செசைலாக இருக்கலாம். முதல்ல பெடிஸ்லேட்னா என்ன, செசைல்னா என்னங்கிறத நம்ம சொல்லணும். பார்த்தீங்கன்னா ஏ ஃப்ளார் வித்து பெடிசில் இஸ் கால்டு பெடிஸ்லேட். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக சொல்லலாம். நம்ம போன கிளாஸ்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி லீஃப் இப்படி காமிச்சிருப்போம், இது இருக்கு இல்லையா, இது ஸ்டால்க்கு. ஏ ஃப்ளார் வித் பீட்டியோல் இஸ் கால்டு பீட்டியோ லேட், பீட்டியோ லேட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு இலையோடைய காம்பு இருந்துச்சுன்னா, இலையில் காம்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பீட்டியோ லேட் பேர். இந்த இலைக்கு இந்த காம்பே இல்லாமல் இந்த இலை வந்து இப்படி லீஃப் இப்படி ஒட்டிகிட்ருக்குன்னா இதுக்கு பேர் எக்ஸ் பீட்டியோ லேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சசைல் அப்படின்னு சொல்லலாம். இருந்துச்சுன்னா அதோடைய பேரே கூப்பிட்றோம், சேர்த்து லேட்டுன்னு பேர் வச்சுக்கிறோம், இல்லைன்னா சசைல் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி தான் இங்கே இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் இந்த மாதிரி ஸ்டாலுக்கு இருந்துச்சுன்னா, ஏ ஃப்ளார் வித்து பெடிசில் இஸ் கால்டு பெடிசிலேட், இருந்துச்சுன்னா பெடிசிலேட் அப்படின்னு பேர். ஒருவேளை இந்த ஃப்ளாருக்கு பெடிசில் இல்லை, பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஃப்ளார், இப்படி ஒட்டிட்டு இருக்கும். இதை எடுத்துக்கலாம், ஏ ஃப்ளார் வித்தவுட் பெடிசில் இஸ் கால்டு செசைல். ஒரு ஃப்ளாருக்கு வந்து காம்பு இருந்துச்சுன்னா அதான் மலர்காம்புன்னு சொல்லுவாங்க. மலருக்கு காம்பு இருந்துச்சுன்னா, மலர்காம்பு இருந்தால் அதுக்கு பேர் பெடிசிலேட்னு பேர். அந்த ஃப்ளாருடைய காம்பு, அந்த மலர்காம்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் செசைல். இது இருக்கிறத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்தராக டிவைட் பண்ண போகிறோம், சரிங்களா? பாருங்க, இந்த ஃபாலோவிங் டைப்ஸ் ஆர் டிஸ்கஸ் அண்டர் த மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட் டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டைப்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ஆறு டைப்ஸும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரெசின் அப்படின்னு டைப். த இன்ஃப்ளாரசன்ஸ் வித் அண்ட் அன்பிராஞ்சுடு, இன்ஃப்ளாரசன்ஸ் வித் அண்ட் அன்பிராஞ்சுடு மெயின் ஆக்சிஸ். இதான் மெயின் பாயிண்ட், அன்பிராஞ்சுடு மெயின் ஆக்சிஸ். அது அன்பிராஞ்சுடு மெயின் இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் பேஸ் பெடிஸ்லேட் ஃப்ளார்ஸ், பேஸ் பெடிஸ்லேஸ் ஃப்ளாட் இன் அக்ரோஃபட்டல் சசேஷன். கேள்வி நம்ம சொல்லிட்டோம், ஒரு இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் இப்படி போயிட்டுருக்கு, அதில் கீழே வந்து இந்த மாதிரி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து மெச்சூர் ஃப்ளார் இருக்காங்க. அதனுடைய டிப்பில் எஃபிக்ஸில் வந்து யங் ஃப்ளார்ஸ் இருக்காங்க. இங்கே பேஸில் மெச்சூர் ஃப்ளாரு, எஃபிக்ஸில் யங் ஃப்ளார் இருந்தால் அதுக்கு பேர் அக்ரோ பட்டல்ஸ். இதுக்கும் ரெண்டுக்குமே என்ன பெடிசில் இருக்கிறனால அதுக்கு பேர் பெடிசிலேட் ஃப்ளார்ஸ் அப்படின்னு பேர். இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து குரோட்டலேரியா ரெடியூஷா அப்படின்னு பேர், இன்னொருடைய பேர் பார்த்தீங்கன்னா மஸ்டேட் அப்படின்ட்டு இருக்குது. இந்த குரோட்டலேரியா ரெடியூஷா அப்படின்னா கிளுகிழுப்பை, இதோடைய பேர் வந்து தமிழில் கிளுகிழுப்பைன்னு பேர். மஸ்டேட்னா உங்களுக்கு தெரியும், கடுகு, சரிங்களா? இப்போ பாருங்கள் டயக்ராம் பாருங்கள், இதுதான் அந்த குரோட்டலேயா ரெடியூஸா கிளுகிளுப்பியோடைய டயக்ராம். இங்கே பார்த்தா இதுதான் இந்த கிரீன் கலர்லேயே இது நேரம் வளர்ந்துட்டு போயிட்டுருக்கல, இது வரைக்கும் வளர்ந்துட்டு போயிருக்குங்க. அது ஒரு இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ், இது ஒவ்வொன்றுமே மெச்சூர் ஃப்ளாரு, இது இந்த கிரீன் கலர் எல்லாமே யங் ஃப்ளார்ஸ். இதுக்கு பேர் தான் அக்ரோ பெட்டல் அப்படின்னு பேர், அக்ரோ பெட்டல் சச்சஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? சரி, இது அந்த டயக்ராம். செகண்டு பார்த்தீங்கன்னா இது மஸ்டர்ட், இதுதான் கடுகுடைய டயக்ராம். இதுலேயும் அதே போல தான், இது ஒவ்வொன்றும் மெச்சூர் ஃப்ளாரு, இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, இது யங் ஃப்ளார். இந்த கிரீன் கலர் இருக்குது இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ், இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதனால் அதுக்கு பேர் அன்பிராஞ்சுடு. மறுபடியும் இதில் போயிட்டு இதுலேயே மறுபடியும் இப்படி குரூப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிரான்ச் சொல்லுவோம். இங்கே இருந்தால் அன்பிராஞ்சுனால அது சிம்பிள் ரெசின், பிராஞ்சாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன கொடுத்துருப்பாங்க, பிராஞ்சு ரெசின் பேர் கொடுத்துருப்பாங்க. இங்கே பிராஞ்சாக இருக்கிறதுனால சிம்பிள், அதனால் சிம்பிள் ரெசின் அப்படின்னு பேர். டூ மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய டைப் பார்த்தீங்கன்னா ஸ்பைக் பற்றி பார்க்க போகிறோம்.
இல்லை ஸ்பைக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பைக் இஸ் அன் அன்பிரான்ச்சுடு, இந்த ஸ்பைக் இஸ் அன் அன்பிரான்ச்சுடு இன்டெட்டர்மினேட் இன்ஃப்ளாரசன்ஸ் வித் சசைல் ஃப்ளார். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப்புக்கு வந்து பெடிசல் இருந்துச்சு, அன்லிமிட்டெட் க்ரோத் ஆஃப் இன்ஃப்ளாரசன் ஆக்சஸாக இருந்துச்சு. அதே தான் இங்கேயும் இந்த ஸ்பைக் இஸ் தான் அன்லிமிட்டெடு பிரான்ச்சுடு, ஸோ அன்லிமிட்டெடு இன்ஃப்ளாரசன் ஆக்சஸ். பட் வந்து இது வந்து அன்பிரான்ச்சுடு, அதே போல் இதுவும் அன்பிரான்ச்சுடு. இன்டெட்டர்மினேட்னா அன்லிமிட்டெட் சொல்லிட்டோம், வித் சசைல் எப்படின்னா பெடிசில் ஆப்சண்ட், ஃப்ளார் வித்தவுட் பெடிசில் இஸ் கால்டு சசைல். என்ன பிளான்னா அக்கிராந்தஸ். இப்போ அந்த சிம்பிள் ரெசிமுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அன்பிரான்ச்சு தான், ரெண்டுமே அன்லிமிட்டெட் தான். பட் அதில் வந்து பெடிசில் இருக்குது, ஆனால் இதில் வந்து பெடிசில் இல்லை, இதான் வித்தியாசம் சரிங்களா. இதில் பெடிசில் ப்ரெசண்ட்டு, அந்த சிம்பிள் ரெசிமில் இந்த ஸ்பைக்லஸ் பெடிசில் இல்லை. என்ன பிளான்ட்டு அக்கிராந்தஸ், அக்கிராந்தஸ் ஆஸ்பிரானா நாயுருவி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த டயரம் நாயுருவி, இதுதான் அந்த நாயுருவி. இது க்ரீன் கலர்லையும் அது இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்ஸ் க்ரீன் கலரில் போயிட்டுருக்கோம். இந்த அடியில் இருக்கிறதுலாமே மெச்சூர் ஃப்ளாரு, இங்கே குட்டி குட்டியாக எல்லாமே யங் ஃப்ளாரு, இதுவும் அக்ரோ பட்டல் தான் சரிங்களா. ஆனால் பட் என்னென்னா ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் என்ன கிடையாதுன்னா இந்த ஸ்டால்க்கு கிடையாது, இந்த ஸ்டால்க்கு கிடையாது ஆப்சண்ட்டு. டைரெக்டாகவே இன்ஃப்ளாரசன் ஆக்சஸில் ஃப்ளார் வந்து எனக்கு அட்டாச் ஆகிருக்கு சரிங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்துருக்கோம், அந்த மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட் எல்லாம் ரெண்டு டைப் பார்த்துருக்கோம், மொத்தம் ஆறு டைப்ஸு. அதில் ரெண்டு டைப்ஸ் வந்து ஒன்று வந்து சிம்பிள் ரெசிம் முடிச்சிட்டோம், செகண்ட் வந்து ஸ்பைக்கு முடிச்சிருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம தேர்டு பார்க்க வேண்டியது என்ன பார்க்கணுன்னு பாருங்கள். பாருங்கள் உங்கள் புக்கிலே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அந்த டயக்ராமே நம்ம சொல்லிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர்லாம் காமிச்சிருக்கு இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் இது வரைக்கும் வளர்ந்துட்டே போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஓல்டு ஃப்ளார் எங்கே இருக்குன்னு தெரியுது, யங் ஃப்ளார் எங்கே இருக்குன்னு தெரியுது இல்லையா. இதான் வந்து என்ன பேர், இந்த என்ன டைப்ஸ் இது, இது சிம்பிள் ரெசிம், சிம்பிள் ரெசிம் டைப் இது இந்த டைப்பு சரி. இங்கே பாருங்கள் இது வந்து இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் தான் வளர்ந்துட்டே போயிட்டுருக்கு, இதில் ஃப்ளாரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இது மெச்சூரு இது யங் ஃப்ளார் தான். பட் என்ன என்ன இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, இந்த பெடிசில்ஸ் வந்து இதில் கிடையாது, இந்த ஃப்ளாரில் இல்லை. இது பெடிசிலேட் ஃப்ளார்ஸ், இது சசைல் ஃப்ளார், இது வந்து சிம்பிள் ரெசிம், இது ஸ்பைக், இங்கே ஸ்பைக்குங்கிற டைப்ஸ் சரிங்களா. ரெண்டு டைப் முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் தேர்ட் டைப்ஸ் வந்து ஸ்பைக் லெட்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்பைக்கு ஃபர்தராக நிறைய பிரான்ச்சஸாக போயிட்டுருந்தால் அதுக்கு பேர் ஸ்பைக் லெட்ஸ். இது வரைக்கும் நம்ம ஸ்பைக்கில் என்ன சொன்னோம், ஒன்லி ஒன் மெயின் ஆக்சஸ் இருந்துச்சு இல்லையா, இங்கே வந்து ஃபர்தர் மெயின் ஆக்சஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ், பிரான்ச்சு ப்ரொடியூஸ் ஆக போகுது பாருங்கள் அப்படின்னு பாருங்கள். இந்த ஸ்பைக் லெட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் மீன் ஸ்மால் ஸ்பைக், இது வந்து இதில் நிறையா ஸ்பைக் குரூப் ஆஃப் ஸ்பைக் நிறையா இருக்குது ஸ்மால் ஃபைக்ஸ். The inflorescence is with branched central axis. இது வரைக்கும் நம்ம பார்த்து ரெண்டு டைப்பில் வந்து அன்பிரான்ச்சு சொன்னோம், இங்கே வந்து இருக்குது பிரான்ச்சு சென்ட்ரல் ஆக்சிஸ். ஈச் பிரான்சஸ் இஸ் ஏ ஸ்பைக்லேட். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான சென்ட்ரல் ஆக்சிஸ், இது இதுலேருந்து ஃபர்தராக இங்கே ஒரு பிரான்ச்சு, இங்கே ஒரு பிரான்ச்சு, இங்கே ஒரு பிரான்ச்சு, இப்படி போயிட்டுருக்கு. இந்த ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும், இந்த ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு என்ன அப்படின்னா ஸ்பைக்லேட் அப்படின்னு போயிருக்கு. இந்த ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஸ்பைக்லெட், இது ஒரு ஸ்பைக்லெட், இது ஒரு ஸ்பைக்லெட் அப்படி சொல்ல வராங்க சரிங்களா. ஈச் பிரான்ச் இஸ் கால்டு ஸ்பைக்லெட். இதில் என்ன ஃப்ளார் இருக்குது, பெடிசில் ஃப்ளாரா செசைல் ஃப்ளார்னு பார்த்தா கண்டிப்பாக இது செசைல் ஃப்ளார். அப்படின்னா என்னது, ஏ ஃப்ளார் வித்தவுட் பெடிசில் இஸ் கால்டு செசைல் ஃப்ளார், ஆர் ஃபார்ம்டு இன் அக்ரோஃபர்டல் சச்சுவேஷன் இன் த ஆக்சிஸ். பிரான்ச்சில் தான் இருக்குது, பெடிசில் கிடையாது, ஆனால் என்ன மாதிரி இருக்குது, மெச்சூர் ஃப்ளார் கீழே தான் இருக்குது, யங் ஃப்ளார்ஸ் வந்து மேலே தான் இருக்குது சரிங்களா. மெச்சூர் ஃப்ளார் வந்து பேஸில், யங் ஃப்ளார் வந்து எஃபெக்ட்ஸில் இருக்கு. தென் எ பேர் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் பிராக்ட் இஸ் கால்டு ப்ளூம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெருசாக ஒரு இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் சென்ட்ரல் இருக்குன்னு சொன்னோம், இங்கேருந்து ஒரு பிரான்ச்சு போகுது, இங்கே ஒரு பிரான்ச்சு போகுது, இங்கே ஒரு பிரான்ச்சு போகுது, இங்கே ஒரு பிரான்ச்சு போகுதுன்னு சொன்னோம். இதில் இந்த ஒட்டு மொத்தமாக இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பிராக்ட் வந்து இங்கே ஒன்று இருக்கும், இப்படி இருக்கும், பெருசாக ரெண்டு இருக்கும். இதுக்கு பேர் தான், இது ஒன்று இது ஒன்று ரெண்டு சேர்ந்து பேரா இருக்கலையா, இதுக்கு பேர் தான் குளூம்ஸ். ஏ பேர் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் பிராக்ட் கால்டு குளூம்ஸ் இஸ் ப்ரெசன்ட் அட் தி பேஸ், எங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்க, பேஸ்லேயே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தென் ஈச் செசைல் ஃப்ளார் ஆஸ் ஏ லெம்மா. இப்போ இங்கே வரும் ஒவ்வொரு இந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடிய, இப்படி சொன்னோம் இந்த ஒரு பிரான்ச்சுக்கு வந்து இதை மட்டும் எடுத்துடும், இந்த ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஈச் செசைல் ஃப்ளார் ஆஸ் ஏ லெம்மா, லெம்மான்னு ஒன்று இருக்குது, இப்படி ஒரு லெம்மான்னு ஒன்று இருக்குது
அது ஸ்மால் லீஃப் லைக் அப்பாண்டேஜஸ் ப்ரெசன்ட் அட் பேஸ் ஆஃப் ஈச் பிரான்ச்சஸ் ஆஃப் செசைல் ஃபிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒன்று இருக்குது, ஒன்று இதுக்கு பேர் லெம்மா. அதுக்கப்புறம் இதுக்கு தாண்டி இங்கே ஒன்று இருக்கும், இதுக்கு பேர் பேலியா. சரிங்களா, டயக்ராமையும் காமிக்கிறேன். ஈச் செசைல் ஃபிளவர் ஆஸ் ஏ லெம்மா பிராக் அண்ட் ஏ பேலியா பிராக்டியோலியட்ஸ். பூ அடிச்சதில் பூ காமிச்சுன்னு சொல்லுவாங்க பிராக்டியோலியட்ஸ். நெக்ஸ்ட் இது டெப்பல்ஸ். நம்ம வந்து அந்த கேலிக்ஸ் என்ன நம்ம என்ன பண்ணிட்டுருவோம், கேலிக்ஸ் அப்படின்னா செப்பல்னு கழிவிப்பட்டுருவோம் கேலிக்ஸ்னால். அதே வந்து கொர்லானா பெட்டல்ஸ் அப்படின்னு கழிவிப்பட்டுருக்கும். இங்கே ஒன்று புதுசாக வந்து பீரியான் அப்படின்னு இருக்குது, பீரி ஆண்ட். இந்த பீரியான் திஸ் கம்போஸ்ட் ஆஃப் டெப்பல்ஸ். இது எங்கே அதிகமாக பார்க்கலாம்னா மோனோகாட்டில் பார்க்கலாம். இது ரெண்டு டைகாட்டில் பார்க்கலாம், டைகாட் ஃப்ளாரில். இதை பார்க்குறது மோனோகாட் ஃப்ளாரில் பார்ப்போம். சரிங்களா, பார்த்தீங்கன்னா த டெப்பல்ஸ் ரிடியூஸ்ட் டு கலர்லெஸ், கலரே இருக்காது. இந்த ஃப்ளார் வந்து கலர்ஸ் இருக்காது. என்ன கலராக இருக்குனா க்ரீன் கலர் இருக்கும். த கலர்லெஸ் ஸ்கேலி லீவ்ஸ், அதுக்கு பேர் லாடிக்குள். இந்த ஸ்கேலினா ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டிஸ் கவர்டுன்னு பேர், அதுக்கு பேர் லாடிக்குள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் ஃப்ளார் ஆஸ் எ ஸ்டேம் அண்ட் பிஸ்டில் ஒன்லி. என்ன இருக்கும், ஸ்டேமும் இருக்கும் ஃபிஸ்டில் இருக்கும். ஸ்டேம்னா மேல் பாட்டு, ஃபிஸ்டில்னா ஃபீமேல் பாட்டு. சரிங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஒன்று வந்து பேடி ரைஸ், இன்னொன்று வீட்டு கோதுமை. ஸ்பைக்கில் எட்டு அஞ்சு மார்க் கொஸ்டின். இப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் நம்ம புக்கில் கொடுத்துருக்க டயக்ராம் பாருங்கள். இது ஒரு சென்ட்ரல் இன்ஃபாரஷன் ஆக்சிஸ்ஸு. இதில் வந்து இங்கே ஒரு இங்கே ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே பிராக்டு தான். இந்த பேரா பிராக்டுக்கு என்ன பண்ண க்ளூம்ஸ் ஏற்கனவே சொன்னோம். அதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றும் இந்த இருக்குல்ல, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரான்ச் சொன்னோம். அந்த ஒவ்வொரு பிரான்ச்லையும் பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல ஒன்று இருக்குல்ல, இதுக்கு பேர் லெம்மா. வரங்க காமிச்சிருக்காங்க பாருங்கள், லெம்மா. இது இருக்குல்ல, இதுக்கு பேர் லெம்மான்னு பேர். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்கும் பிராக்ட் இருக்கும், இதுக்கு பேர் பேலியான்னு பேர். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது வேறு டைரக்ஷன், இது வேறு டைரக்ஷனு. ஃபஸ்ட்டு லெம்மாங்கிற ஒரு பிராக்டு, அப்புறம் பேலியங்கிற பிராக்டு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இது வந்து அந்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா லோடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது டோட்டலாக இது ஒவ்வொன்றையும் நம்ம ஸ்பைக் அப்படின்னு சொல்லுவோம். இது வேறு மாதிரி டயக்ராம் கொடுக்குறோம் பாருங்க காமிங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள், அதே தான். இந்த இப்போ நம்ம ரைஸ் எடுத்துட்டோம்னாவே ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஷேப்பில் வந்து ரைஸ் இருக்கும். இப்படி இப்படி ரைஸ் இருக்கும். இல்லை இங்கே உனக்கு பிடிச்சிருக்கும், உனக்கு பிடிச்சிருக்கும் நம்ம பார்த்துருப்போம். ரைஸ் எடுத்துன்னா இது இருக்குலையா, அந்த ரெண்டு இருக்குலையா, அதுக்கு இப்போ தான் ஸ்டெரைல் லெம்மா. இங்கே பாருங்கள், இதுவும் இதுவும் ஸ்டெரைல் லெம்மா. அப்புறம் இது இது ஓப்பன் ஆகுது இல்லையா, இது ஒரு போர்ஷன், இந்த போர்ஷன் ஓப்பன் ஆகுது. இந்த போர்ஷன் பாருங்கள், இந்த போர்ஷனுக்கு பேர் லெம்மா. அதே பாருங்க, இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனுக்கு பேர் எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் பேலியா. ரெண்டும் ஓப்பன் ஆயிரும். இதுக்குள்ளே யார் யார் இருக்காங்கன்னா ஃபீமேல் பார்ட்டில் ஓவரி இருக்கும், ஓவரிக்கு மேலே வந்து நம்ம வந்து ஸ்டைல்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபைனலாக ஸ்டிக்மா இருக்கும். ரெண்டுமே பிஸ்டில், பிஸ்டில்னா ஃபீமேல். சரிங்களா, அப்புறம் மேல் பாருங்கள், மேல்னா யார், ஸ்டேமன். ஆந்தர் இது ஆந்தர், அதை குடிச்சிருக்கிற இந்த ஸ்டாலுக்கு பேர் பிளமண்ட். ரெண்டு பேர் ஸ்டேமன் ஆர் ஆந்திரிஷியம். இது வந்து மேல். இந்த அவன்னா நுனி காம்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ரைஸோடைய டயக்ராம். இல்லை எங்கெல்லாம் ஸ்லெம்மாக இருக்குது, எங்கெல்லாம் பேலியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கேட்கெயின் அப்படிங்கிற டைப்ஸ் பார்க்கணும். கேட்கெயின் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் பெடங்கல், அதாவது பெண்டுலோஸ் ஸ்பைக் அப்படின்னு சொல்லுவோம். பெண்டுலோஸ்னால் தொங்குறது, தலைகளாக தொங்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஃபாத்த பிளார் எல்லாமே எரெக்டானிட்டு இருந்துச்சு. இந்த இன்ஃபாரசன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா தலைகளாக தொங்கிட்டு இருக்கும். இந்த பெண்டுலோஸ் ஸ்பைக்ஸ் வித் எ லாங் அண்ட் ட்ராப்பிங் ஆக்சிஸ் வீரிங் ஸ்மால் யூனிசெக்ஷுவல் ஆர் பைசெக்ஷுவல் ஃப்ளார். யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்னா என்ன, யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்னாவே எ ஃப்ளார் கண்டெயின் எய்தர் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃப்ளாரில் ஒன்று மேல் இருக்கணும், இல்லை ஃபீமேல் இருக்கணும். அந்த மாதிரி எய்தர் மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு ஏதோ ஒன்று இருந்தால் அதுக்கு பேர் யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்னு சொல்கிறோம். ஒரு ஃப்ளாரில் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் இண்டிவிஜுவல் ஃப்ளார் இஸ் கால்டு பைசெக்ஷுவல். ஒரே ஃப்ளாரில் மேலும் ஃபீமேல் இருந்தால் அது பேர் பைசெக்ஷுவல். சரிங்களா, இல்லை இதுவாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்டு அமண்ட். இந்த கேட்கே என்ன சொல்கிறோன்னா அமண்ட்னு சொல்லுவாங்க. ஒன்று யூனிசெக்ஷுவலாக இருக்கணும், இல்லை பைசெக்ஷுவல் ஃப்ளாராக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அந்த டைப்ஸ்க்கு என்ன பேர்னா அமண்ட், அதாவது கேட்கிங் ஆர் பெண்டுலோஸ்பைக் ஆர் அமண்ட் அப்படின்னு பேர். இது டூ மார்க் கொஸ்டின். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், அக்காலிப்பா இஸ்பீடியா, குப்பை மீனுடைய வெரைட்டி. குப்பை மீனி அக்காலிப்பானா குப்பை மீனி, அதனுடைய வெரைட்டி இது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோசோபிஸ் ஜூலிஃபரா. ப்ரோசோபிஸ் ஜூலிஃபரா வேலி மரம், முள்ளு மரம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. வேறு கருவேல மரம், வேலி மரம், வேலி கழுவரம் இல்லை, வேலி மரம். அதை பாருங்கள் டயக்ராம் காமிச்சிருக்கேன். இந்த வேலி மரம்
இதுதான் அந்த இன்ஃப்ளாரசன்ஸு. என்னாவது தலைகளாக தொங்கிட்டு இருக்கு பாருங்க. இல்லை வந்து இந்த ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் என்ன இருக்காதுனா அந்த ஸ்டால்க் இருக்காது, அதெல்லாம் செசைல் ஃப்ளார். நியூமரஸ் செசைல் ஃப்ளார் ப்ரெசன்ட் அண்ட் இன்ஃப்ளாரசன் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த முள் சரிங்களா, வேலி மரம், இது வந்து ஃபோர்த் டைப்ஸ். இதையே நம்ம டயக்ராம் புக்கில் கொடுத்து பாருங்க, இப்படி தலைகளாக தொங்கிட்டு இருக்கு இன்ஃப்ளாரசன் ஆக்சஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஃப்ளார் எங்கே இருக்கிறாங்க, யங் ஃப்ளார்ஸ் எங்கே இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இது செசைல் ஃப்ளார், காம்பு கிடையாது. சரி, அதுக்கப்புறம் ஃபிஃப்த் டைப்பு ஸ்பேடிக்ஸ் அண்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் வித் ஏ ஃப்ளஸ்ஸி ஆர் திக்கண்டடு சென்ட்ரல் ஆக்சிஸ். இந்த இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் வந்து ஒன்று ஃப்ளஷ்ஷாக இருக்கணும், இல்லைனா திக்கண்டாக இருக்கணும். இதுனா சென்ட்ரல் ஆக்சிஸ் தட் பாசஸ் மெனி யூனிசெக்ஸுவல் செசைல் ஃப்ளார். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே யூனிசெக்ஸுவல் தான் இருக்குது, பைசெக்ஸுவல் ஃப்ளார் கிடையாது. அதுலேயும் பெடிசல் ஆப்ஷன், அதனால் செசைல் ஃப்ளார். இதுவும் எப்படி இருக்குது, மெச்சூர் ஃப்ளார்லாம் கீழே இருக்கும், யங் ஃப்ளார்ஸ்லாம் மேலே இருக்கும். சரிங்களா, அக்ரோபெட்டல் சசேஷன். யூஸ்வலி ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆர் பவுண்ட் டுவர்ஸ் தி பேஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ளார்ஸ் எங்கே இருக்காங்க, ஃபீமேல் ஃப்ளார்ஸ் வந்து பேஸில் இருக்காங்க, மேல் ஃப்ளார்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா எஃபிக்ஸில் இருக்காங்க. சரிங்களா, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே இந்த பாதி போர்ஷன் எடுத்துக்கலாம், இப்படி இருக்குது இந்த பாதி போர்ஷனில். இது ஃபுல்லாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஃபீமேல் ஃப்ளார் இருக்குது. இதே இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே இருக்கனால மேல் போர்ஷன் இருக்குது. சரிங்களா, இப்படி போய் முடியும், இந்த மாதிரி இருக்கிறது இப்படி இருக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுனா போகிறது, டயக்ராம் நான் காமிக்கிறேன். தென் என்டையர் இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் கவர்டு பை எ பிரைட்லி கலர்டு ஆர் ஹார்டு பிராட் கால்டு ஸ்பேத். எப்படி நம்ம சொன்னால் ஒவ்வொரு ஃப்ளாருக்கு கீழேயும் கண்டிப்பாக நான் ஒரு க்ரீன் இஸ் லேப்ட் ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டிஸ் ப்ரெசன்ட் பேஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் சொல்லுவோம், இல்லை பேஸ் ஆஃப் ஃப்ளார்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் பிராக்டின்னு பேர் கொடுத்தோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ ஒரு 100 ஃப்ளார் இருக்குது அப்படின்னா அந்த 100 ஃப்ளாரோடைய பிராக்டும் சேர்ந்து ஒரு மடல் மாதிரி மாறிப்பாங்க, அந்த மடலுக்கு பேர் தான் ஸ்பேத்து. நம்ம எங்கே எங்கே ஏற்கனவே தெரிஞ்சதான் நம்ம சொல்ல போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அமர்போஃபலஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னும் கொலகேஷியான்னு இருக்குது. கொலகேஷியன்னா சேம்புன்னு சொல்லுவாங்க. நாம் உங்களுக்கு ஈஸியாக புரிய மாதிரி நம்ம வாழைப்பூ இருக்கு இல்லையா, வாழைப்பூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழை புடையில இந்த மாதிரி ஒரு போர்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ரௌன் கலர் இருக்கும், இந்த மாதிரி ஒரு போர்ஷன். இதை உழிச்சாதான் இதுக்குள்ளே வந்து இங்கெல்லாம் ஃப்ளாஸ் இருக்கும், பார்த்துருப்போம். இந்த ஃப்ளாஸ் வந்து 2 ரோஸ் அப்படி இருக்கும். இல்லை கீழே இருக்கலையா, பேஸ் இருக்கலையா, இது என்ன ஃப்ளாரு, ஃபீமேல் ஃப்ளார். இது என்ன ஃப்ளாஸு, மேல் ஃப்ளார். 2 ரோவாக இருக்குது. இல்லை பேஸில் இருக்கிறது எல்லாமே ஃபீமேலு, இது விலமில்ல எஃபிக்ஸில் எல்லாமே மேல் ஃப்ளார். இந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, இந்த எல்லா இந்த மேலையும் சரி இந்த ஃபீமேலையும் சரி ரெண்டு பேர்த்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது யாருன்னா இந்த பிராக்டு. அந்த பிராக்டுக்கு பிறகு என்னென்னா ஸ்பேத்து, ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிராக்ட் இஸ் கால்டு ஸ்பேத்துன்னு சொல்லுவாங்க. ப்ரௌன் கலர் நம்ம போட்டு மாதிரி இந்த மழை வந்தால் அந்த வாழை பூவிலேருந்து மட்டையை பிரித்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தண்ணியில் விட்டு விளாடும் இல்லையா, அதுக்கு பிறகு தான் பிராக்ட், அது ஸ்பேத் அப்படின்னு பேர். சரிங்களா, டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் காட்டில் இருக்கும், இதுக்கு பிறகு தான் அமர்போ ஃபுல்லர்ஸுடைய டயக்ராம். இதில் பாருங்க இந்த க்ரீன் கலர் இது தான் இந்த இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ், இதுக்குள்ளே ஃப்ளாஸ் இருக்குது, நிறையா ஃப்ளாஸ் இருக்கும். இதுதான் அந்த ஸ்பேத், இந்த ஸ்வேத் அப்படியே அவ்வளோக்கா ஒரு மாறி மாடிஃபிகேஷனாக இருக்குது. ஒன்று இன்னொரு டயக்ராம் பாருங்கள், இதுவும் காமிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் இதுக்கு இப்போ தான் ஸ்பேத்து, ஸ்பேத் இதுதான் அந்த இன்ஃப்ராரசன் ஆக்சிஸ். இந்த இன்ஃப்ராரசன் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ குட்டி குட்டியாக இருக்கிற ஒவ்வொன்றும் ஃப்ளார், அந்த ஃப்ளாரை ஃபுல்லாகவே இது என்ன பண்ணுது, இந்த ஸ்வேத் என்ன அப்படின்னா அவர் கவர் பண்ணியிருக்கு. சரிங்களா, ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். கல்வாழை செடியிலையும் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. மஞ்சள் செடியில் கல்வாழை செடி மெயினாக அதில் இப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்பேத் அப்படிங்கிறது, ஸ்பேடிக்ஸுங்கிற டைப்ஸ் பற்றி பார்த்தோம். இது நம்ம புக்கில் கொடுத்த டயக்ராம் இப்படி தான், இது இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் இருக்குது, இது வந்து ஃப்ளஷ்ஷாக இருக்கலாம், இல்லைனா திக்கனடாக ஹுட்டியாக கூட இருக்கலாம். இதில் வந்து மெச்சூர் ஃப்ளாருங்க இருக்கும், யங் ஃப்ளாருங்க இருக்கும். இந்த பாதி போர்ஷனில் இது ஃபுல்லாகவே ஃபீமேலு, இது ஃபுல்லாகவே மேல். இதை கவர் பண்ணுறதுக்கு ஸ்பேத் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் டைப் வந்து பேனிக்கிள். பேனிக்கிள்ங்கிறது ஏ பிராஞ்சுடு ரேசிங். இது வரைக்கும் ரேசிங் சிம்பிள் ரேசிங் பார்த்தோம், இங்கே பிராஞ்சுடு ரேசிங். ஒன்று இது சென்ட்ரல், இது வந்து மறைய நிறைய பிரான்ச் இப்படி பிரிஞ்சுட்டே போய்டு. பிரான்ச் இந்த பிரான்ச்சில் இங்கே குட்டி குட்டியாக ஃப்ளார் அப்படி உட்காந்துருக்கும், ஏகப்பட்ட ஃப்ளார் அப்படி உட்காந்துருக்கு. ஏ பிரான்ச்சுடைய ரெசியூம் இஸ் கால்டு பேனிக்கல். எக்ஸாம்பிள் வந்து மேஞ்சி ஃப்ரா மாங்காய் சொல்லியிருக்காங்க, நீம் வேப்பிலை சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ கால்டு காம்பவுண்ட் ரெசியூம் ஆர் ரெசியூம் ஆஃப் ரெசியூம். இதுக்கு இன்னொரு பேர் காம்பவுண்ட் ரெசியூம் ஆர் ரெசியூம் ஆஃப் ரெசியூம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா மாங்காய் செடியோட டயக்ராம் பார்த்து, இதுக்கு இந்த ஒன்று வந்து இன்ஃப்ரா சென்ட்ரல் ஆக்சிஸு, மறுபடி ஒன்று வருது, மறுபடி பிரியுது, இப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு இருக்கும். அதனால் பிராஞ்சுடு ரெசிம் ஆர் பேனிக்கில் ஆர் காம்பவுண்ட் ஆஃப் ரெசிம் ஆர் ரெசிம் ஆஃப் ரெசிம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு மெயின் ஆக்சிஸு, செகண்ட் பிரான்ச்சு, மறுபடியும் ஒரு பிரான்ச், அதில் ஃப்ளார். இது மெச்சூரு, இது அதுக்கப்புறம் செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த், இப்படி போயிட்டுருக்கு.
சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்த டைப்ஸ் என்னென்னா, மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டுங்கிற ஒரே ஒரு டைப்பு தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறது மெயின் ஆக்சிஸ் ஷார்ட் டெண்டடுங்கிற டைப் பார்க்குறோம். இந்த மெயின் ஆக்சிஸ் வித் ரிடியூஸ் க்ரோத், இப்படி வளர்ந்துட்டே போயிட்டு திடீர்னு நின்றுச்சு சென்ட்ரல் ஆக்சிஸ்ஸு. க்ரோத் ஆஃப் சென்ட்ரல் ஆக்சிஸ் தேர் ஆர் டூ டைப்ஸ், நேம்லி காரிம் அண்ட் அம்பல். இதில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று காரிம் ஒன்று அம்பல். முதல் டைப் வந்து காரிம்னு என்ன பார்க்கலாம், அண்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் வித் ஷார்ட்டர் பெடிஸ்லேட் ஃப்ளார் அட் த டாப். இப்போ இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் வளர்ந்துட்டு போய் நின்றுச்சு, இப்போ ஃப்ளார்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த ஃப்ளார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளார் என்னவா இருக்கணும், ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த பெடிஷில் வந்து ஷார்ட்டர் பெடிஷில். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்க, கீழே பார்த்தீங்கன்னா இருக்குது, இது லாங்கர் பெடிஷில், இது ஓல்டு ஃப்ளார், இது யங் ஃப்ளார். ரெண்டுமே என்ன இருக்குது, ஒரே ஆர்டர் இருக்குது. பட் இந்த பெடிஷில்ஸ் வந்து லாங்காக இருக்குது, இந்த பெடிஷில் வந்து ஷார்ட்டாக இருக்குது. சரி, இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ பாருங்கள், an inflorescence with shorter pedicellate flowers at the top and a longer pedicellate flower at the bottom, all flowers appear at the same level to form convex, ella sendu or convex or flat topped racemos in inflorescence. Example undu cecilpinia. Cecilpinia na mair kondai keli pottirupinga. Cecilpinia mair kondai nu or periya tree, and the pink red color la flowers irukku, yellow red yellow kalandha maari irukum. Diagram kaamikiren. இது வரைக்கும் ஒரு 3 மார்க் கொஸ்டின். அடுத்தது அதுலேயே இன்னொரு டைப் கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் காரியம்னா என்னன்னா, பிராஞ்சுடு காரியம் இஸ் கால்டு காம்பவுண்ட் காரியம், எக்ஸாம்பிள் காலிஃப்ளார். ரெண்டுக்குமே டயக்ராம் நான் காமிச்சிடுறேன். 5 மார்க் கொஸ்டின். இதுதான் அந்த சீசல்பீனியா மயிர்கொண்டைங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே கீழே சைடு இதெல்லாமே மெச்சூரு, போக போக எங்கே இருக்குது. சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்டரில் இருக்கும். இந்த டயக்ராம் உங்களுக்கு தெரியாது கிளியராக, நெக்ஸ்ட் டயக்ராம் உங்களுக்கு தெரியாது கிளியராக. இந்த புக்கில் கொடுத்த டயக்ராம் பாருங்கள். இது இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் வளர்ந்து போய் நின்றுச்சு, இதுதான் இந்த ஓல்டு ஃப்ளாரு. ஓல்டு ஃப்ளார் லாங் பெடிசிலேட் இருக்குது, இது எந்த சைடில் இருக்கணும் அப்படின்னா பாட்டமில் இருக்குது, இது டாப்பில் இருக்குது, இது யங்கு, இது மெச்சூர், இது சின்னதாக இருக்குது பெடிசிலேட், இது பெருசாக இருக்குது. எல்லாமே நான் இருக்குது, ஆல் ஃப்ளார் அப்பியர் சேம் லெவல். இது கான்வெக்ஸ் சொல்கிறாங்க, இல்லை ஃப்ளாட்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னது டைப்ஸு, இது கம் அம்பல் அப்படிங்கிற டைப். இதுலேயே இதை பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் போயிருக்கு, மறுபடியும் ஒரு பிரான்ஞ்சு, அந்த மறுபடியும் பிரான்ச் அப்படியே போயிட்டு, அந்த பிரான்ஞ்சில் ஒரு டிப்பில் ஒரு மெச்சூர் ஃப்ளார், அப்புறம் எங்கு அப்புறம் எங்கு இப்படியே போயிட்டு இல்லையா, எல்லாம் சேர்ந்து என்னன்னா ஒரு ஆர்டரா ஒரு அப்பியர் அட் த சேம் லெவல் இஸ் கால்டு காம்பவுண்ட் அம்பல். இதுக்கு பேர் காம்பவுண்ட்னா ஏன் பேர் வைக்கிறாங்க, பிரான்ச் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட், பிரான்ச் இல்லைன்னா அம்பல், பிரான்ச் இருந்துச்சுன்னா காம்பவுண்ட் அம்பல் அப்படின்னு பேர். சரிங்களா? அதே இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் ஆர் சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆர் பெடங்கிள் ஆர் ராக்கிஸ். இதையும் நான் வச்சுக்கணும், ராக்கிஸ் புதுசாக ஒரு பேர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அம்பல் அப்படிங்கிறத வருவோம். இந்த அம்பல் பற்றி சொல்லுது, நம்ம காரியம் பற்றி முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது அம்பல் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் வித் இன்டெட்டர்மினேட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அண்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் வித் இன்டெட்டர்மினேட் சென்ட்ரல் ஆஸ், அப்படியே வளர்ச்சி போயிட்டே வளர்ந்துட்டே போயிட்டுருக்கு. அண்ட் ஃபெடிஸ்லேட் ஃப்ளார்ஸ் அரைசஸ் ஃப்ரம் ஏ காமன் பாயிண்ட் ஆஃப் பெடங்கிள், இங்கே போயிட்டு நின்றுச்சு. இதுக்கப்புறம் ஃப்ளாரை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளார், 1, 2, 3, 4 அப்படின்னு நிறைய ஃப்ளாரை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கு. ஆல் ஃப்ளார் அப்பியர் சேம் லெவல், இதுவும் அதே மாதிரி சேம் லெவலாக இருக்கும். ஆல் ஃப்ளார்ஸ் அப்பியர் அட் சேம் லெவல், இதையும் அதே பாயிண்ட் தான். அண்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் வித் இன்டெட்டர்மினேட் சென்ட்ரல் ஆக்சிஸ் அண்ட் ஃபெடிஸ்லேட் ஃப்ளார்ஸ் அரைஸ் ஃப்ரம் ஏ காமன் பாயிண்ட்டு ஆஃப் பெடங்கிள் அட் த எஃபிக்ஸ், எக்ஸாம்பிள் அல்லியம் சிப்பா. அல்லியம் சிப்பானா என்ன டைப்னா ஆனியன். ஆனியன் இல்லை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெருசாக ஒன்று வந்திருக்கும், இல்லை நிறைய இப்படி வந்து நிறைய ஃப்ளார்ஸ் இப்படி வந்திருக்கும், எல்லா ஃப்ளாரும் ஒரே லெவலில் இருக்கும். இதில் பாட்டம் இங்கே இருக்குல்லையே அது மெச்சூரு, இங்கே இருக்கக்கூடியது யங் ஃப்ளார்ஸ். இதே மாதிரி காம்பவுண்ட்னா என்னது, இந்தலேருந்து ஃபர்தராக பிரான்ச்சு போயிட்டு இங்கே நிறையா குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் அப்படி ஃபார்ம் ஆகுது, எல்லாமே சேமாக இருக்கும். காம்பவுண்ட் அம்பல் இட் இஸ் ஏ பிரான்ச்சு அம்பல், ஈச் ஸ்மாலர் யூனிட் இஸ் கால்டு அம்புல். இது இது ஒவ்வொன்றுக்கு பேர் அம்புல் அம்புல் அப்படின்னு பேர். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து டாக்கஸ் கராட்டா கொரியாண்டம் சட்டைவு. டாக்கஸ் கராட்டனா கேரட்டு, கொரியாண்டம் சட்டைவு அப்படின்னா கொத்தமல்லி. சரிங்களா? இதில் பார்த்திங்க நம்ம என்ன சொல்லிப்போனா அம்பல்னு சொல்லிட்டோம், தப்பு, இதில் அம்பல் டைப் கிடையாது, இது காரியம் டைப். சரிங்களா? மாற்றி சொல்லிட்டோம், இது சிம்பிள் காரியம்பு, இது காம்பவுண்ட் காரியம்பு. இப்போ அம்பல் டயக்ராம் பாருங்கள், இது அம்பல், இது வந்து நல்லா வளர்ந்துட்டே போயிட்டுருக்கோம்.
இதில் வந்து வளர்ந்துட்டு போய் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நின்றுது. அதுக்கப்புறம் எத்தனை ஃப்ளவர் வேணால் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஏகப்பட்ட ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, எல்லாமே ஒரே லெவல் இருக்கும். இது ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு பிராக்ட் இருக்கும். இந்த ஒவ்வொரு பிராக்ட் எப்படின்னா ஒரு சுற்றி ஒரு சக்கரை மாதிரி டிஃபார்ம் ஆயிருக்கும் சுற்றி. இது சிம்பிள், அதாவது இது அம்பல் டைப்பு சரிங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா இது காம்பவுண்ட் அம்பல், இது காம்பவுண்ட் அம்பல் அப்படிங்கிற டைப். இந்த காம்பவுண்ட் அம்பலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸு பிரான்ச் போகுது, அதனால் அன்லிமிட்டட் க்ரோத் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இது ரெண்டு டைப் வந்து மெயின் ஆக்சிஸ் ஷார்ட் ஹேண்டில் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட் ஹேண்டட்னு பார்க்கணும். இல்லை பாருங்கள், இந்த மெயின் ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன் இஸ் மோஸ்ட்லி ஃப்ளாட் ஹேண்டாக இருக்கும். இப்படி வளர்ந்துட்டு போயிட்டு ஃப்ளாட்டாக அப்படி மாறிடுது, ஃப்ளாட்டாக ஆயிடுது, இல்லை ரவுண்டாக குளோபஸாக மாறிடுது. அது கான்வெக்ஸ் ஆர் கான்கேவாக இருக்கலாம், ஆர் குளோபஸாக ரவுண்ட் ஷேப்னு தெரியும். ஏ ஹெட் ஆர் கேப்ட், அதுக்கு பேர் ஏ ஹெட் ஆர் கேப்ட் இல்லம், ஹெட்டுக்கு ஹெட்டுக்குன்னு ஒரு பேர் கேப்ட் இல்லம்னு சொல்லி. இப்போ குச்சி மாதிரி இருக்குது, குச்சி மாதிரி வந்துட்டு தலை மட்டும் இப்படி பெருசாக இருக்குது, அதுக்கு பேர் ஹெட் ஆர் கேப்ட் இல்லம். இது வந்து டிட்டர்மினேட் க்ரோத், லிமிட்டெடு க்ரோத் ஆர் இன்டிட்டர்மினேட், லிமிட்டெடு க்ரோத்தாக இருக்கலாம் இல்லைனா அன்லிமிட் க்ரோத்தாக இருக்கலாம். எதுக்கு அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளாஸ். ஏ குரூப் ஆஃப் செசைல் ஆர் சப் செசைல் ஃப்ளார் அரைசிங் ஆனியா ரெப்சப்டக்கல், இதில் பார்த்தீங்கன்னா செசைல்னால் இதில் காம்பு கிடையாது. பெடிசல் வித்தவுட் பெடிசல் ஃப்ளாஸ் இஸ் கால்டு செசைல் ஃப்ளார்னு சொல்கிறாங்க. ரெசப்டிக்கல்னால் என்னதுன்னா ரெசப்டிக்கல் இன்னொரு பேர் தலாமஸ், நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தலாமஸ். நம்ம செம்பருத்தி பார்த்துருப்போம், இந்த செம்பருத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃப்ளார் டிசெக்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்லோ மாதிரி இப்படி எல்லோ கலர் இப்படி இருக்கும், இதுதான் தலாமஸ். இதுக்குள்ளே ஓவர் இருக்கும், இதில் வெள்ளையாக ஸ்டெயில் வந்திருக்கும். இங்கே வந்து நம்ம ஸ்டிக்மா படிச்சு பார்த்துருப்போம், அஞ்சு ஸ்டிக்மா பார்த்துருப்போம். இது ஒயிட் கலர் இருக்கும் ஸ்டெயிலு, இது ஸ்டிக்மா, இது வந்து ஓவரி. ஓவரிக்குள்ளே தான் ஓவர் எங்கே இருக்குன்னா தலாமஸ்க்குள்ளே தான் ஓவர் இருக்கும். தலாமஸ் ஆர் ரிசப்டக்கிள்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் ஆர் டோரஸ், தெரிஞ்சுக்கணும். தலாமஸ் ஆர் ரிசப்டக்கிள் ஆர் டோரஸ், இந்த தலாமஸ் ஆர் ரிசப்டக்கிள் ஆர் டோரஸ் இஸ் கம்ப்ளீட்லி சரௌண்டடு பை அண்ட் இன்னுலூக்கர். சப்டெண்டட்னா சரௌண்டட் பை இன்னுலூக்கர்னு பேர். இன்னுலூக்கர்னா த ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டிஸ் ஆஃப் பிராக்ட் ஆர் கவர்டு வர் என்டையர் ஃப்ளார்ஸ், எல்லா ஃப்ளாரையும் ஒட்டுமொத்த ஃப்ளாரையும் கவர் பண்ணிருக்கூடியதுக்கு பேர் தான் இன்னுலூக்கர் அப்படின்னு பேர். இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டு பற்றி பதிலில் சொல்லுவோம். இந்த ஹெட் இஸ் ஏ கேரக்டரிஸ்டிக் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரேசி. இந்த ஆஸ்ட்ரேசிங்க ஃபேமிலி தான் அதை அதிகமாக பார்க்கலாம். ஆஸ்ட்ரேசினா அந்த சூரியகாந்தி குடும்பம்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ பவுன் இன் சம் மெம்பர்ஸ் ஆஃப் ரூபியேசி, இது வந்து இட்லி பூ, இட்லி பூ குடும்பம்னு சொல்லுவாங்க. அண்டு மைமோசேசி லெகியூம், லெகியூம் குடும்பம், அதாவது பட்டாணி குடும்பம்னு சொல்கிறாங்க. வேறு வந்து நம்ம அக்கேசியா குடும்பம்னு சொல்லுவாங்க, மைமோசேசின்னு சொல்கிறாங்க. இந்த மூணு ஃபேமிலிலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த டோரஸ் ஆர் ரிசப்டக்கல் ஆர் தலாமஸ் கண்டெயின் டூ டைப் ஆஃப் ஃப்ளோரட்ஸ். ஃப்ளோரட்ஸ்னால் நியூமரஸ் ஃப்ளார்ஸ், குட்டி குட்டியாக இருக்கும் ஃப்ளார்ஸ் இருக்கும், நிறையா ஃப்ளார்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் ஃப்ளோரெட்ஸ்ன்னு பேர். வேறு டூ இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரட்ஸ் இருக்குது, ஒன்று வந்து டிஸ்க் ஃப்ளோரட்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் டியூபுலார் ஃப்ளோரட்ஸ்னு பேர். டிஸ்க்னால் அந்த டோரஸுடைய சென்டர் போர்ஷனுக்கு தான் டிஸ்க், டிஸ்கில் உட்காந்துருக்கிற ஃப்ளவருக்கு பேர் டிஸ்க் ஃப்ளோரட் ஆர் டியூபுலார் ஃப்ளோரட்ஸ்னு பேர். அதே சைடில் அந்த டோரஸுடைய சைடில் மார்ஜினில் உட்காந்துருக்கக்கூடிய ஃப்ளவருக்கு என்ன பேர்னா ரே ஃப்ளோரட்ஸ் ஆர் லிகுலேட் ஃப்ளவர்ஸ். லிகுலேட்டாக நாவடிவை, நம்மளுடைய நாக்கு மாதிரி இருக்கும், நாவடிய ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் ஃப்ளோரட்ஸ் ப்ரெசன்ட் த ஹெட் ஆர் கிளாஸ்பிட் இன் டு டூ. இந்த ஃப்ளோரட்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ரெண்டு பேருமே இந்த ஒன் இந்த பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ ரெண்டு பேரும் ஒரே ஃப்ளாரில் இருக்காங்களா இல்லை இவங்க ஒரு ஃப்ளாரில் இவங்க ஒரு ஃப்ளார் இருக்காங்களா அதை பேஸ் பண்ணி ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்காங்க சரிங்களா. இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஹோமோகேமஸ் ஹெட். ஹோமோ அப்படின்னாவே ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஃப்ளோரட்ஸ், ஒரே டைப் மட்டும் தான் இருக்கும். இந்த ஹோமோகேமஸ் ஹெட் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன் எக்ஸிபிட் சிங்கிள் கைண்ட் ஆஃப் ஃப்ளோரட்ஸ், ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஃப்ளோரட்ஸ் இருக்கும். இந்த இன்ஃப்ளாரசன் ஆஸ் டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் அலோன், டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வெர்னோனியா. அது என்ன டிஸ்க் ஃப்ளோரட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் இருக்குது, இப்படி வந்து அதோட ரிசப்டிக்கல்ஸ் இப்படி இருக்குது, இந்த இடத்துல ரிசப்டிக்கல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ரிசப்டிக்கல்ஸ் இருக்குது, இந்த இடத்துக்கு இப்போ தான் டிஸ்க், இந்த டிஸ்கில் மட்டும் இப்படி உட்காந்துருக்காங்க ஃப்ளார், இப்படி உட்காந்துருக்காங்க, இப்படி ஃப்ளார் இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் சரிங்களா. அது ஆர் டியூபுலார் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் ஆர் டியூபுலார், டியூபுலார் ஃப்ளோரட்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் வந்து வெர்னோனியா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார் மட்டும்தான் ஃபுல் ஃப்ளார்லேயுமே இருக்கும், அது ஒன்று. செகண்ட் டைப் வந்து ரே ஃப்ளோரட்ஸ், ரே ஃப்ளோரட்ஸ்னால் மாஜில் மட்டும்தான் இருக்கும், மாஜில்
இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம், அந்த சூரியகாந்தி வரையும் போது இப்படி மாறி வரையும் இல்லையா, இது மட்டும்தான் இருக்கும், சென்டரில் வந்து எதுவுமே இருக்காது. அது ரே ஃப்ளவர்ஸ் எக்ஸாம் வந்து லேனியா, இது ரெண்டுமே ஹோமோகமஸ் செட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோகமஸ்னா, ஹெட்ரோனா டூ டைப்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அண்ட் சேம் இன்ஃப்ளாரசன், ஒரே ஒரு இன்ஃப்ளாரசில் ரெண்டு விதமான ஃப்ளவர்ஸ் இருக்கும். இன்ஃப்ளாரசன்ஸ் ப்ரொசஸ் போத் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எக்ஸாம் வந்து ஹீலியாந்தஸ் ட்ரேடஸ், ஹீலியாந்தஸ்னால் யார், சூரியகாந்தி, ட்ரேடஸ்னால் வெட்டுக்காய். தாத்தா தலை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம், தாத்தா தலை இப்படி இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கும் தாத்தா தலை, இப்படி இருக்கும் இல்லையா, அதை சொல்கிறோம், அதுதான் சொல்கிறாங்க. இதில் டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் எங்கே உட்கார்றாங்க அப்படிங்கிறத பற்றி மறுபடியும் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் சொல்கிறோம். இந்த டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் அட் த சென்டர், எங்கே இருக்கும், சென்டர் ஆஃப் த ஹெட்டு, ஆர் டியூபுலார்ஸ் அண்ட் பைசிஸ், டிஸ்க்கு இன்னொரு பார்த்தா டியூபுலார், டியூப் மாதிரி இருக்கும், அதில் மேல் பார்ட் இருக்கும், ஃபீமேல் பார்ட் இருக்கும். இந்த டிஸ்க் ஒன்று மட்டும் காமிக்க பாருங்கள், இந்த டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் அழகாக இந்த மாதிரி டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் இப்படி இருக்கும், இதில் இப்படி ஷேப், இந்த ஷேப்பு இப்படி ஷேப் இருக்கும், இது இங்கே வந்து இப்படி வந்திருக்கும், இப்படி இருக்கும் சரிங்களா. இதுதான் டிஸ்க் ஃப்ளோரட்ஸ், சென்ட்ரில் உட்காந்துருக்கும், இதில் மேல், இது வந்து ஃபீமேல் பார்ட்டு, இங்கே வந்து மேல் பார்ட் இருக்கும், இது ஃபீமேலு இது மேல். வேரஸ் ரே ஃப்ளோரட்ஸ், டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னோம், சென்ட்ரில் இருக்குன்னு சொன்னோம். வேரஸ் ரே ஃப்ளோரட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பர்ன் அட் த மார்ஜின் ஆஃப் த ஹெட் விச் லெகுலேட் ஆர் ஃபிஸ்லேட். இங்கே பார்த்தீங்கன்னா ரே என்னது, அவுட் சைடில் சொன்னோம், இந்த அவுட் சைடில் மட்டும் இருக்கு, இந்த அவுட் சைடில் மட்டும் எப்படி இருக்கும், இந்த மாதிரி அவுட் சைடில் மட்டும் இருக்குது, இதுதான் மார்ஜின், ரவுண்டுனா மார்ஜின், மார்ஜின் இருக்குது. இதில் வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளார் கிடையாது, யூனிசெக்ஷுவல் தான், அது என்ன யூனிசெக்ஷுவல்னா ஃபீமேல், அதனால தான் ஃபிஸ்டிலேட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா. இது ரெண்டுக்கும் டயக்ராம் பாருங்கள், இதுதான் அந்த ஹோமோகமஸ் செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன டைப்ஸ், இது வந்து ரே ஃப்ளோரட்ஸ், டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் கிடையாது, ரே ஃப்ளோரட்ஸ் ஒரே டைப் தான் இருக்குது சரிங்களா. ஆனால் அதுக்கு என்ன பேர், லேனிய, இது வந்து லேனியோட டயக்ராம். செகண்ட் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் கொடுத்துருக்கோம், சன்ஃப்ளவரில் சென்ட்ரில் இருக்கிறது ஃபுல்லாகவே டிஸ்க் ஃப்ளோரட்ஸ், இது ஒவ்வொன்றுமே ரே ஃப்ளோரட்ஸ், ரெண்டுமே இருக்குது, அதனால் இது எட்ரோகமஸ், முன்னாடி காமிச்சது ஹோமோகமஸ் டைப்ஸ். நெக்ஸ்ட் நம்ம புக்கில் ஒரு டூயின் ஓமன் கொடுத்துருக்காங்க, த ஃப்ளார்ஸ் அண்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆர் சப்டென்டட்னா கவர்டு பை லேட்ரல் அப்பண்டேஜஸ் கால்டு பிராக்ட். ஒவ்வொரு ஃப்ளார் கீழேயும் பேஸ்லினாக இருக்கணும், பிராக்ட் இருக்குன்னு சொன்னோம், அந்த ஃப்ளாரோட பிராக்ட் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணணும், ஃப்ளாரை ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த பிராக்டுடைய வேலை, அதனால் லேட்ரல் அப்பண்டேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இன் சன்ஃப்ளாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன் சன்ஃப்ளார் இவே நோட்டீஸ் தட் த ரோரல், ஓரல் அதாவது ரோல்னு சொல்லுவாங்க, ஓரலாக பிராக்ட் ஃபார்ம் ஏ கஃப் லைக் ஸ்டச்சஸ் பினீத் த மிமிக்கிங் த கேலிக்ஸ், கேலிக்ஸ் மாதிரியே மிமிக் பண்ணோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, சூரியங்காதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி, ஒரு ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மாதிரி என்ன இருக்குன்னா க்ரீன் கலரில் இருக்கும், அந்த க்ரீன் கலர் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா இன்வலோக்கர்னு பேர், சர்ச் ஓரலாக பிராக்ட் இஸ் கால்டு இன்வலோக்கர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏ குரூப் ஆஃப் பிராக்ட் ப்ரெசன் மினித் த சப் யூனிட் ஆஃப் இன்ஃப்ளாரசன் இஸ்ட்ரூமெஸ்ட் இன்வலோக்கர். இப்போ நான் டிஸ்க்கு காமிச்சேன்னா, டிஸ்க் ஃப்ளோரட்ல இப்படி வந்து ஒரு டிஸ்க் ஃப்ளோரட் இப்படி உட்காரன்னு சொன்னோம், இந்த டிஸ்க் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் இப்படி க்ரீன் கலர்னு இருக்கும், இதுக்கு பேர் இன்வலூச்சல், சிஇஎல் ஸ்பெல்லிங் தப்பு, இன்வலூச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று, இந்த மாதிரி 1000 ஃப்ளாரையும் சேர்த்து கலெக்ட் டோட்டலாக கவர் பண்ணுறது பேர் இன்னும் லூக்கர், ஒரே ஒரு ஃப்ளாரில் ஒரு க்ரீன் லீஃப் இருந்துச்சுன்னா அது பேர் இன்னும் லூச்சல் அப்படின்னு பேர் சரிங்களா. டயராமே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சூரியகாந்தி, இது ஒட்டு மொத்தமாக இதுக்கு பேர் இன்ஃப்ளாரசன்ஸ்னு பேர், இந்த சைடில் இருந்தால் அதுக்கு பேர் ரே ஃப்ளோரட்ஸு, சென்ட்ரில் இருந்தால் அது டிஸ்க் ஃப்ளோரட்ஸு, அந்த டிஸ்க் ஃப்ளோரட் எங்கே உட்காந்துருக்குன்னா ரிசர்ட்டுகள் ஆர் தலாமஸ் ஆர் டோரஸ் இந்த இடத்துல தான் உட்காந்துருக்கும், அந்த க்ரீன் கலரில் இருக்கிற அது பேர் இன்னும் லூக்கர்னு பேர். அந்த ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இந்த டிஸ்க் ஃப்ளோர், இது டிஸ்க்கு உள்ள ஃப்ளோர் ஃப்ளாரு, இந்த மாதிரி பிராக்டுக்கு அதையும் தெரியும், பிராக்டு இங்கே தெரியுது பாருங்கள். அதே மாதிரி ரே ஃப்ளோர், ரே ஃப்ளோரட்ஸ்னு இருக்கும், இந்த ரே ஃப்ளோரட்ஸ்னு கண்டிப்பாக என்ன இருக்குன்னா இதே மாதிரி பிராக்டு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், அது பேர் இன்னொலுச்சல் அப்படின்னு பேர், அதை இங்கேயும் காமிச்சிருக்கோம். இப்போ தெளிவாக இந்த சன்ஃப்ளவர் டயக்ராம் காமிச்சிருக்காங்க, இதில் வந்து பெடிசில், இந்த ஃப்ளார் வித்து பெடிசில் இஸ் கால்டு பெடிசிலேட்னு சொல்லுவோம், ரிசப்டுக்குலாம் தலாமஸ் ஆர் டாரஸ் இந்த இடத்துக்கு போய் ரிசப்டுன்னு சொல்லுவோம், இன்னொலுக்ரல் ஆர் பிராக்ட் அப்படி இந்த க்ரீன் கலர் வந்து இன்னொலுக்கர்னு சொன்னோம், ரே ஃப்ளோரட்ஸ்னாவே சைடில் மட்டும்தான் இருக்கிறது ரே ஃப்ளோரட்ஸ்னு பேர், அப்புறம் டிஸ்க் ஃப்ளோரட்னா சென்டரில் மட்டும்தான் இருக்கு டிஸ்க் ஃப்ளோரட்னு பேர், ஓவர் எங்கே இருக்கணும் ஃபீமேலோட கீழே சொல்லுங்கள் அப்புறம் டிஸ்க் ஃப்ளோரட்டு ரே ஃப்ளோரட்ஸ், இந்த க்ரீன் கலர் காமிச்சது இன்னொலுச்சல் அப்படின்னு பேர். இதில் கொரலா அப்புறம் செப்பல் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா செப்பல் குரலா ஆந்தர் ஸ்டிக்மா ஸ்டைல் எல்லாமே இருக்குது, மேல் பாட்டு ஃபீமேல் பாட்டு எல்லாமே இருக்குது சரிங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த முதல் டைப்பு
அந்த முதல் டைப்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸுங்கிறத ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இன்னும் மூணு டைப்ஸ் இருக்குது, இந்த மூணு டைப்ஸ் வந்து ஃபர்தர் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.